ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்டே ஸ்டாஃப் காலேஜ் ஸோ இந்த வார டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரத்துக்கான போஷன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் டிஏ கொடுத்துருந்தோம் டேடா டெடேஷன் கொடுத்துருந்தோம் நம்ம அதை பேஸ் பண்ண ஒரு ஆறு செட்டு முப்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்கலாம் ரீட் த ஃபாலோவிங் டேபிள் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தர் கொஸ்டன்ஸ் கிவன் பிலோ இந்த டேபிள் கிவன் பிலோ ஷோஸ் நம்பர் ஆஃப் ட்ரௌசர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ட் சோல்டு பை ஃபோர் அதாவது ஏபிசிடி அண்ட் டிஃபன்ஸ் செல்லர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே எப்படி ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆக்சுவலாக இது செல்லஸ் ஏபிசிடி அவங்க வந்து சோல்வ் பண்ண ட்ரௌசர்ஸோட கவுண்ட் இது இது வந்து ஷர்ட்ஸோட கவுண்ட் அது ஸோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பெட்வீன் த நம்பர் ஆஃப் ட்ரௌசர்ஸ் சோல்டு பை பி அண்ட் டி ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல ட்ரௌசர்ஸ் அதில் பியூ டியூ சோல் பண்ணது ஒன் நைன்டி ஃபைவ் ஸோ எழுவத்தி அஞ்சு ப்ளஸ் ஒரு ஒன் டுவெண்ட்டின்னா ஒன் நைன்டி ஃபைவ் ஓகே ஆனால் இந்த நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு பை ஏஎன்சி ஏஎன்சி அப்படின்னா

அப்போ செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷர்ட் எவ்வளோன்னு தெரியல பட் மொத்தம் நூற்றி அஞ்சு ஷர்ட்ஸ் இருக்குது அதோட பிரைஸை எக்ஸ்ட் வச்சுக்கலாம் மொத்தம் அமௌண்ட்டு இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூறுரூபா இவ்வளோதான் விஷயம் கரெக்ட்டுங்களா பியோட மற்ற இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு அவர் என்ன ட்ரௌசர் ஷர்ட்ஸ் வந்து விற்கிறாரு ஸோ ட்ரௌசர்ஸ்க்கு மட்டும் அவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஒன் டுவெண்ட்டி ஒரு பீஸ் அப்படின்னு பட் ஷர்ட்ஸ்க்கு தெரில ஸோ நூற்றி அஞ்சு ஷர்ட்ஸ் இருக்குது ஒரு பீஸ் வந்து நான் எக்ஸ்ட் வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பன்னெண்டு அஞ்சும் அறுபதுக்கு ஜீரோ மிச்சம் ஆறு ஸோ பன்னெண்டு ஏழும் எண்பத்தி நாலு தொண்ணூறு கரெக்டா பன்னெண்டு அறுபது ஜீரோ மிச்சம் ஆறு பன்னெண்டு ஏழு நாலு தொண்ணூறு எஸ் ஓகேவா மொத்தமாக தொ ஒன்பதாயிரம் வருது ப்ளஸ் ஒன் நாட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ ஓகே அடுத்து நூற்றி அஞ்சு எக்ஸ் அப்படின்னா ஸோ டூ ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ அண்டு நைன் தௌசண்ட் ஜீரோ ஜீரோ எட்டு ஆறு ஒன்று ஸோ என்ன வரும் அப்படின்னா ஒன் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ வரும் ஓகேங்களா ஒன் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ வரும் ஓகே ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஒன் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ நூற்றி அஞ்சு ஓகேவா எஸ் நூற்றி அஞ்சு இது இருபத்தி ஒரு டைம் அடங்கும் இது மூணு அஞ்சும் பதினஞ்சு ஸோ எகைன் மூணு அஞ்சு பதினஞ்சு ஸோ ஓகேவா மூணு அஞ்சு பதினஞ்சு மூணு அஞ்சஞ்சு பதினஞ்சு மிச்சம் மூணு ஸோ ஆறு ஜீரோ ஓகே இதே நம்ம சொல்லிக்கலாம் இது ஏழு இது ஒன்று ஒன்று ரெண்டு ஜீரோ இது ஒரு டைம் அடங்கும் இது பதினாறு டைம் அடங்கும் கேட்டிங்களா பதினாறு பயத்தேழு எழுபது ஆயிரத்தி நாற்பத்தி நூற்றி பன்னெண்டு ஸோ அப்போ நூற்றி அறுபது ரூபாய் இருக்கா ஆப்ஷன் இஇசிவர் ஆயன்சர் ஆப்ஷன் இசிவர் ரயன்சஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இஃப் நம்பர் ஆஃப் பேன்ஸ் சோல்டு பை சி இஸ் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்

பன்னெண்டு கரெக்டா நம்பர் ஆஃப் ஷர்ட் சோல்டு பை ஏ அப்படிங்கிறது எயிட்டி நம்மள கேட்டுக்கிறது ஃபைன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் சோல்டு பை ஏ ஸோ நூற்றி இருபத்தி நாலு பேண்ட் அவங்க ஓகேங்களா நம்மள கேட்டுக்கிறது ஆவரேஜ் கேட்டுருக்காங்க எதுக்கு ட்ரௌசர்ஸுக்கும் இருக்கும் ஸோ பேண்ட் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ ட்ரௌசர்ஸ் வந்து நைன்டி அப்போ நாலு இது ஒன்று டூ நாட் ஃபோர் டூ ஒன் ஃபோர் பை டூனா பத்திரெண்டும் ஏழு ஸோ பத்து ரெண்டு இருபது ஏழு நூற்றி ஏழு ஓகேவா ஸோ ஒன் நாட் செவன் இஸ் யுவர் ஆன்சஸ் ஆப்ஷன் சி இஸ் யூவர் ஆன்சர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஸோ நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு பை டி இஸ் வாட் பர்சன் மோர் ஆர் லெஸ் தன் நம்பர் ஆஃப் ட்ரௌசர்ஸ் சோல்டு பை பி ஸோ நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு பை டி நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு பை டி டி ஸோ வாட் பர்சன் மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் ப்ரௌசஸ் சோல்டு பை பி நம்பர் ஆஃப் ப்ரௌசஸ் சோல்டு பை பி ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் கம்மியாக இருக்குது எழுவத்தஞ்சி கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ ஒன் பை த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் ஓகேங்களா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் ஓகே ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சிருச்சு கொஷின் நெக்ஸ்ட் ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த டேபிள் பிலோ ஷோர்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபைவ் ஸ்கூல்ஸ் அஸ் வெல் அஸ் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ இன் தீஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் தான் டேபிள் கேர்ஃபுல்லி அந்த ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ ஸோ என்ன மீனிங் அப்படின்னா ஏங்கிற ஸ்கூலில் மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னூற்றி அறுபது அதில் பாய் பாய்கே வந்து செவன் பேஸ்டு ஃபைங்குற ரேஷியில் இருக்காங்க ஓகேங்களா அப்போ என்ன வரும் அப்படின்னா ஸோ முன்னூற்றி அறுபது பன்னெண்டுனா ஒரு பாட்டு முப்பது அப்போ ஏழு பாட்டு இரநூத்தி பத்து அஞ்சு பாட்டு என்ன வரும் நூற்றி ஐம்பது இது எப்படி பிடிக்கலாம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சா முதல்ல இருபத்தி மூணு பாட்டாக பிடிக்கணும் அப்படின்னா ஒரு பாட் பதினஞ்சு ஓகே ஒரு பாட் பதினஞ்சுனா ஸோ இது இரநூத்தி இருபத்தி அஞ்சு இது நூற்றி இருபது

ஸோ இருபது மூணு அறுபது அஞ்சு இரநூத்தி அஞ்சு அப்போ இது இரநூத்தி அஞ்சு இது நானூற்றி பத்து இது நானூற்றி பத்து ஓகேவா பயன் த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் பி டுகெதர் டூ கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் சி டுகெதர் ஸோ பாய்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க எங்கெங்கே ஏ அண்ட் பி ஏயில் ஒரு இரநூத்தி பத்து அண்டு பியில் ஒரு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போது அஞ்சு மூணு நாலு ஓகேவா அண்டு கேர்ள்ஸ் ஏ அண்ட் சி வேணும் கேர்ள்ஸ் வந்து ஏல பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சியில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு அப்போ ஜீரோ நாலு மூணு ஓகே ஸோ எட்டு அஞ்சும் நாற்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஸோ ஆறு அஞ்சு நாற்பது ஆறு அஞ்சு முப்பது அஞ்சு நாற்பது ஸோ அப்போ எண்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி ஓகேவா கொஸ்டின் நம்பர் டூ ஃபைன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல் ஏ அண்ட் பி ஏபி ஓகேவா அப்போ ஏல ஒரு முந்நூற்றி அறுபது அண்டு பியில் ஒரு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அண்டு டீயில் ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி இது ஆறுநூறு மொத்தமாக கூட்டினா அஞ்சு ஆறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஏழ்நூறு ஓகேவா இங்கே ஒரு அறுபது அறுபது நாற்பது நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது ஸோ அஞ்சு பத்து பதினஞ்சு ஸோ அஞ்சு நாலு எட்டு ஒன்று ஸோ ஒன் எயிட் ஃபோர் ஃபைவ் இதுக்கு ஆவரேஜ் வேணும் கேட்டிருக்கீங்க இப்போ டிவைட் பை ஃபோர் ஸோ நானாங்கும் பதினாறு மிச்சம் ரெண்டு ஆறு நாலு இருபத்தி நாலு ஒன்று ஒரு நாள் நாலு ஸோ நானூற்றி அறுபத்தொன்று புள்ளி சம்திங்கில் வரணும் ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ் ஓகே கொஸ்டின் நம்பர் எயிட் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் டி வாட் பர்சன் மோர் தென் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ ஸோ கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் டி அப்போ என்ன வரும் நூற்றி அறுபத்தஞ்சு கேர்ள் கேட்டுங்களா ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்டுருக்காங்க ஸ்கூல் ஏ கம்பேர் பண்ணும்போது ஸ்கூல் ஏயில எவ்வளோ இருந்தாங்க ஸ்கூல் ஏல நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க நூற்றி ஐம்பது பொண்ணுங்க இருந்தாங்க கரெக்டுங்களா அப்போது எவ்வளோ அதிகமாக இருக்காங்க ஸ்கூல் டீலில் பதினஞ்சு நூற்றி ஐம்பது கம்பேர் பண்ணும்போது பதினஞ்சு அதிகம் என்ட்டு ஹண்ட்ரட் இது ஒன்று இது டென்னு டென் பெர்சன்டேஜ் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர்ஸ் ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் நைன் ஃபைன் த பின் பண்ணி நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் சி டி டுகெதர் ஸோ டிஃபரன்ஸ் வேணும் பாய்ஸ் வேணும் சி அண்ட் டி ஸோ சீல எத்தனை பசங்க இருந்தாங்கன்னா நூற்றி ஐம்பது பசங்க இருந்தாங்க அண்டு டீயில் எத்தனை பசங்க இருந்தாங்கன்னா இருபத்தி நாலு இன்ட்டு பாஞ்சு பார்த்தோம் முன்னூற்றி இருபது பசங்க இருந்தாங்க மொத்தம் ஜீரோ நாலு அஞ்சு ஐநூற்றி நாற்பது கரெக்டா அது கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி கரெக்டா முப்பத்தி மூணு பாஞ்சு பாஞ்சு நூற்றி இருபது ஒன் டுவெண்ட்டி ஓகே நூற்றி இருபது நூற்றி இருபது பியில் ஸோ இல் இத்தனை பேர் இருந்தாங்கன்னா அங்கே இரநூத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இரநூத்தி அஞ்சு ஸோ என்ன வரும் அஞ்சு ரெண்டு மூணு அப்போது இந்த பக்கம் ஒரு எழுபத்தி அஞ்சு நானூறு இந்த பக்கம் ஒரு நூற்றி நாற்பது கரெக்டாக என்ன வரும் அஞ்சு ஒன்பது அஞ்சு பதினுக்கு ஒன்று இரநூத்தி பதினஞ்சு ஆப்ஷன் டிசர்ஸ் ஓகேங்களா ஆப்ஷன்

புதுசாக நீங்கள் நூறு அட்மிட் பண்ணீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ஓகேவா இது பாய்ஸ் இது கேர்ள்ஸ் அப்போ தென் ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் லவ் பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னா ஸோ மொத்தம் நானூறு பேர் அதில் இரநூத்தி இருபது பொண்ணுங்க இருக்காங்க ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ அஞ்சு நாங்கள் இருபது அஞ்சு நாங்கள் இருபது ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா நெக்ஸ்ட்டு

இந்த கேப்பில் இரநூறு இருக்குது அப்படின்னா இது ஐநூறு இருக்கணும் ஆக்சுவலாக இது ஐநூறு இது ஆறுநூறு இந்த கிராஃப் மட்டும் கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா ஸோ இந்த கேப் வந்து நானூறுக்கும் ஆறுநூறுக்கும் கேப்பில் இருக்குது அப்போ இந்த மிட் ஐநூறு இது ஆறுநூறு இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா ஐநூற்றி இருக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே ஆயிடுச்சு நானூற்றி ஐம்பது ஆக்சோ கொஞ்சம் பார்த்து கவனமாக சூஸ் பண்ணணும் ஓகேவா அப்போ இருந்து நான் பார்க்குறேன் ஸோ இங்கே ஃபுல்லாக இருக்குது அப்போ ஆறுநூறு சிட்டி வந்து

இதோட என்ன வேணும் டோட்டல் வேணுமா ஓகே ஜீரோ அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ஏழு ஏழு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு 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 ஏழு இருபத்தஞ்சி முப்பது மூணாயிரங்க ஆப்ஷன் பி சிவராயன்சஸ் ஆப்ஷன் பி சிவரான்சஸ் இந்த டேட்டா வச்சுக்கோங்க உங்களுக்கு மற்ற எக்ஸி மற்ற இதில் யூஸ் ஆகும் இது மற்ற கம்பெனியில் பியோட டேட்டா ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெல்லு த நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆஃப் ப்ராண்ட் ஏ இன் சிட்டி டி பிராண்டு ஏன்னா சிட்டி எத்தனை இருக்கும் இப்போ கேப் ஏழ்நூறு

இங்கே ஆவரேஜ் வேணும் கரெக்டுங்களா அப்போ இங்கே எப்படி சூஸ் பண்ணலாம் ஆவரேஜ் இங்கே ஐநூறு அதாவது சிட்டி பியில் ஐநூறு இப்போல்லாம் ஏ அப்போ அடுத்து க்யூவில் என்ன வரும் இது ஐநூறு அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளியிலிருந்து ஐநூற்றி ஐம்பது அப்போ சிட்டி ஆறில் என்ன வரும் அறுநூறு இப்போ எஸில் என்ன வரும் ஐநூற்றி ஐம்பது இப்போ டீவில் என்ன வரும் ஏழ்நூறு ஓகேவா இப்போ என்ன வரும்னா இது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்த தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டிவைட் பை ஃபைவ் ஸோ ஐயஞ்சி இருபத்தஞ்சு மிச்சம் நாலு எட்டஞ்சு நாற்பது ஜீரோ ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி செவன் ஆன்சஸ் ஓகேங்களா ஃபைவ் எயிட்டி செவன் ஆன்சஸ் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் வாட் இஸ் த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் யூசஸ் ஆஃப் ப்ராண்ட் ஏ அண்ட் பி டுகெதர் இன் சிட்டி ஆர் சிட்டி ஆரில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் யூசஸ் ஆஃப் பிராண்ட் ஏ அண்ட் பி டுகெதர் இன் சிட்டிஆர் ஏபின்னா இங்கே ஒரு ஆறுன்னுருங்க இங்கே வந்து ஒரு அறநூற்றி ஐம்பது ஒரு அறுநூறு ஒரு அறநூற்றி ஐம்பது ஜீரோ அஞ்சு பன்னெண்டு டூகெதர் ஓகேங்களா ஆவரேஜ் ஏற டோட்டல் தான் கேட்டிருக்காங்க ஆவரேஜ் கேட்டாலும் டோட்டல் தான் கேட்டிருக்காங்க சிட்டிஆர் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் யூசஸ் ஆஃப் ப்ராண்ட் ஏ அண்ட் பி சிட்டிபி சிட்டிபி அப்படின்னா இங்கே ஒரு ஐநூறு இங்கே ஒரு ஆறுநூறு ஆயிரத்தி நூறு ரெண்டுக்குள்ளே கேப் என்னென்னா நூற்றம்பது டிஃபரன்ஸ் தான் நம்மள கேட்டுருக்காங்க நூற்றம்பது இஸ் அவர் ஆன்சர்ஸ் ஒன் ஃபிஃப்டி இஸ் அவர் ஆன்சர்ஸ் சரிங்களா கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்டீன் ஸோ வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் வீசஸ் ஆஃப் பிராண்ட் ஏ இன் சிட்டி பி ஸோ சிட்டி பியில் சிட்டி பியில் பிராண்ட் ஏ கேட்குறாங்க ஸோ சிட்டி பி பிராண்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஐநூறு ஓகேங்களா அண்ட் பிராண்ட் பி இன் சிட்டி எஸ்ஸு இது எஸ் இதுதான் பி அப்போ இது ஏழுநூறுனா இதுவும் ஏழுநூறாக தான் இருக்க முடியும் ஸோ செவன் ஹண்ட்ரட் அப்போ ஃபைஇஸ்ட் செவன் இஸ் யுவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் யூர் ஆன்சஸ் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ இஸ் யூர் ஆன்சர் ஸோ ஸ்டடி த ஃபாலோயிங் பை சார்ட் அண்ட் ஆன்சர் த கொஷின் தட் ஃபாலோ பிலோ கிவன் பை சார்ட் ஷோஸ் த மார்க்ஸ் அப்டேன் பை ராஜி வின் டெஸ்ட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இச் ஃபை சப்ஜெக்ட் ஃபார் த டெஸ்ட்டு ஸோ மொத்தமாக நூறு மார்க் ஒரு டெஸ்ட்டு ஸோ ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் ஹிந்தி இருக்குது அதோட மார்க்ஸையும் அவங்க பைசார்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் த ஓவர் ஆல் பர்சன்டேஜ் அப்படின்னு போய் ராஜீவ் இன் ஆல் தர் ஃபைவ் சப்ஜெக்ட் ஓகே ஓவர் ஆல் பர்சன்ட் என்ன பண்ணுவீங்க மொத்தமாக ஐநூறு மார்க்கு அஞ்சு சப்ஜெக்ட் அவர் எடுத்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அறுபது நூற்றி இருபது இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டா இன்ட்டு ஹண்ட்ரடு இதே இதையும் அடிச்சிடலாம் ஸோ ஆரஞ்சு முப்பது ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டுங்களா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே நெக்ஸ்ட் என் விச் சப்ஜெக்ட் ஹி காட் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இண்டிவிஜுவலி எவ்வளோ வச்சுருக்காரு ஆக்சுவலாக எல்லாமே அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் தான் அப்போ அந்த ஸ்கோர் ஃபுல்லாக பர்சன்டேஜாக வச்சுக்கலாம் நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ஃபிஃப்டி செவன்டி ஃபைவ் இதான் சிக்ஸ்டி பர்ன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் பர்ன்டேஜ் பயாலஜி தான் அதிக ஸ்கூல் வச்சுருக்காரு ஓகேவா பயாலஜி ஃபோர் ஐயன்ஸஸ் என் விச் சப்ஜெக்ட் காட் மினிமம் பர்சன்டேஜ் கேட்காங்க ஸோ மினிமம் அப்படின்னா ஐம்பது ஸோ எது வரும் ஹிந்தி ஓகேவா மினிமம் அப்படின்னா ஹிந்தி ஸோ ஹிந்தி ஆப்ஷன்ல ஸோ நன் ஆஃப் தயப்போம் ஓகேவா நன் ஆஃப் தோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் வாட் இஸ் த ஆவரேஜ் மார்க்ஸ் அப்படின் பை ராஜீவ் இன் ஆல் ஃபைவ் சப்ஜெக்ட் டு கேச்சர் ஸோ அதே தானே இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் போடாமட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆவரேஜ் ஸோ என்ன வரும் மொத்தமாக எடுத்த ஸ்கோர் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு டிவைட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ டிவைட் பை ஃபைவ் ஓகே இன்கேஸ் நீங்கள் பர்சனேஜாக மாத்திரமா இருந்தால் இன்ட்டு ஹண்ட்ரட் போடுவோம் ஸோ இது பர்சன்டேஜாக மாற்றுறது ஆவரேஜ்னால் மொத்த ஸ்கோருப்பா எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது என்ன வரும் அதே தான் ஸோ அறுபத்தஞ்சுங்களா அறுபத்தி அஞ்சு ஓகே நெக்ஸ்ட் கொஷ் நம்பர் டுவெண்ட்டி வாட் ஷுட் பி த டோட்டல் ஆஃப் மார்க்ஸ் இஃப் யூ வாட்ஸ் டூ இன்க்ரீஸ் கிஸ் பர்சன்ட் பை டென் பர்சன்டேஜ் தென் தான் ப்ரீவியஸ் ஒன் அப்படின்ற பை ஹிம் இங்களா இதுக்கு முன்னாடி அவர் வாங்கின ஸ்கோரு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு

ரெண்டு பேஷன் தான் டைரி ஓவராலாகவே கரெக்டுங்களா மொத்தமாக நம்ம எவ்வளோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தான் காப்பாற்றிடுவாங்க ஓகேவா ஸோ இப்போ டேட்டாவை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது டெல்லி இருக்குது அண்ட் ஜெய்ப்பூர் இருக்குது டெல்லி வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் மோர் தென் ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் ஃபோர் ஹண்ட்ரட் மோர் தென் சென்னை ஓகேவா நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் கல்கத்தா வாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் இன் சென்னை நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் இன் அப்போ கல்கத்தா இருக்கு இது சென்னை இது கல்கத்தா அடுத்து மும்பை இருக்கு மும்பை எப்படி இருக்குன்னா ஹண்ட்ரட் லெஸ் தென் சென்னை அப்போ சென்னைக்கு மட்டும் நீங்க கண்டிஷனே கொடுக்கல இல்லையா எல்லாத்துக்கும் இதுக்கு கண்டிஷன் இது கண்டிஷன் இது கண்டிஷன் இது கண்டிஷன் இருக்கு சென்னைக்கு மட்டும் கண்டிஷனே இல்ல சோ நான் இது நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் இதை எக்ஸ்னு வச்சுக்கேன்னா விச் ஹேஸ் போர் ஹண்ட்ரட் மோர் தென் சென்னை அப்போ ஜெய்ப்பூர் வந்து எக்ஸ் பிளஸ் போர் ஹண்ட்ரட் டெல்லி வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மோர் தென் சொல்றீங்க அப்ப என்ன பண்ணலாம் ஒன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் போர் ஹண்ட்ரட்னு சொல்லலாம் ஓகேவா கல்கத்தா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் இன் கல்கத்தா வாஸ் ஹாஃப் த நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் ஆஃப் சென்னை அப்படின்னா எக்ஸ் டூ அண்ட் நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் இன் மும்பை வாஸ் ஹண்ட்ரட் லெஸ் தன் சென்னை அப்படின்னா ஸோ எக்ஸ் மைனஸ் ஹண்ட்ரட் இது கூட மொத்தமாக ஒன்பாயிரத்தி நூறு பேர் இருக்காங்க ஓகேவா இப்போ இந்த ஒன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி பர்சன்டேஜை ஸோ ஒன் சிக்ஸ்டி பை ஹண்ட்ரட் நீங்கள் எழுதுவீங்க இது என்ன மாறும்னா எட்டு பை அஞ்சா மாறும் எட்டு பை அஞ்சா மாறும் அப்ப நான் என்ன பண்றேன் இதை எடுத்துட்டு இதுக்கு இப்பெல்லாம் எயிட் பை ஃபைவ்னு போட்டுறேன் ஓகேங்களா ஒன் சிக்ஸ்டி பர்சன்ட் மோர்னா எயிட் பை ஃபைவ் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப என்ன வரும் அப்படின்னா ஸோ எயிட் பை ஃபைவ் எதுல எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இவங்கள விட அவங்க ஒன் சிக்ஸ்டி பர்சன்ட் அதிகம் இப்போ என்ன பண்ணலாம் ஓவராலா கம்ப்ளீட்டாக எல்சிஎம் வந்து நான் டென்னு எடுத்துக்கிறேன் இங்கே அஞ்சு இருக்குது அங்கே ரெண்டு இருக்குது ஸோ எல்சிஎம் கம்ப்ளீட்டாக நான் டென் வச்சுக்கிறேன் அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் இங்கே உங்களுக்கு பதினாறு கிடைக்கும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் எக்ஸு பதினாலு அறுபத்தி நாலு ரெண்டு ஜீரோ ப்ளஸ்ஸு இங்கே எது இந்த செட் என்ன வரும் நீங்கள் பத்தால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது டென் எக்ஸு ப்ளஸ் நாலாயிரம் ப்ளஸ் இந்த செட்டை நீங்கள் பத்தாவது மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டென் எக்ஸு பிளஸ் இங்கே நீங்கள் அஞ்சாலாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பத்தாம் இப்போ மேலே அஞ்சாலாம் மல்டிப்ளை பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பத்தால மல்டிப்ளை பண்ணணும் டென் எக்ஸ் மைனஸ் தௌசண்ட் ஈக்குவல் நைன்டி ஒன் ஹண்ட்ரட் உங்களுக்கு புரியுது இல்லையா நான் சொல்கிறது அதாவது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு அஞ்சு இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இருக்குது அப்போ எல்சிஎம் பத்து இந்த செட்டப்பில் நீங்கள் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு பத்தாம் மாறும் கீழே அப்போ இங்கேயும் பத்தா ரெண்டாம் மல்டினா பதினாறு பதினாறு எண்டு எக்ஸ் பதினாறு எக்ஸ் பதினாறு ரெண்டு நாலு அறுபத்தி நாலு ரெண்டு ஜீரோ இப்போ இந்த டைமில் நீங்கள் ஃபுல்லாக பத்தால கீழே பத்தோடனா மேலே பத்தாளாக மல்டிபிளை பண்ணும் ஸோ டென் எக்ஸு ப்ளஸ் ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணும் அப்போ நீங்கள் சென்னையும் பத்து கொண்டு வரணும்னா மேலே பத்தாலும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா அப்போ டென் எக்ஸ் இங்கே கீழே ரெண்டு ஆல்ரெடி இருக்குது அப்போ அஞ்சால் மல்டிபிளை பண்ணால் பத்தாம் வரும் ஸோ மேலேயே நீங்கள் அஞ்சாலும் மல்டிப்ளை பண்ணும் இது கீழே எதுவுமே இல்லை இப்போ கீழே பத்தான மல்டிபிளை பண்ணும் மேலேயே பத்தாலாம் மல்டிபிளை பண்ணணும் க்ளியா இப்போ நெக்ஸ்ட் டேவ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பதினாறு எக்ஸு இது பத்து இருபத்தி ஆறு இது பத்து முப்பத்தி ஆறு இது நாற்பத்தி ஒன்று இது ஐம்பத்தி ஒன்றுங்க மொத்தம் ஐம்பத்தி ஒரு எக்ஸ் இருக்குது ஓகேங்களா ஐம்பத்தி ஒரு எக்ஸ் இருக்குது ஓகே ஸோ அடுத்து இங்கே ஒரு ஆறாயிரத்தி நானூறு இங்கே ஒரு நாலாயிரம் என்ன வரும் பத்தாயிரத்தி நானூறு இங்கே ஒரு ஆயிரம் ஸோ என்ன வரும் ஒன்பதாயிரத்தி நானூறு வரும் கரெக்டுங்களா ஸோ கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா நாலாயிரத்தில் ஆயிரம் வச்சுனா மூணாயிரம் மூணாயிரம் ப்ளஸ் ஆறாயிரத்தி நாளா ஒன்பாயிரத்தி நானூறு ப்ளஸ் ஒன்பதாயிரத்தி நானூறு ஓகேவா ப்ளஸ் ஒன்பதாயிரத்தி நானூறு ஈக்குவல் டு ஒன் ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணுறேன் இந்த பத்து மேல போகும் இந்த பத்து மேல போனோடனே இன்னொரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போது நைன்டி ஒன் இருந்து ஸோ ஒன் பை நாலு நான் மைனஸ் பண்ணுறேன் ஜீரோ ஜீரோ இது ஆறு பத்தில் ஒன்பது பிரச்சின 1 இது so so 8 ஓகேங்களா எண்பத்தி ஆறு அப்போ 51x ஃபிஃப்டி ஒன் எக்ஸ் டபுள் ஜீரோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் எயிட் ஒன் டபுள் ஜீரோ பை ஃபிஃப்டி ஒன்று ஓகேங்களா இப்போ ஐம்பத்தி ஒன்று எட்டால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு மேபி அந்த வேல்யூ கிடைக்கும் கரெக்டா அப்போது ஐம்பத்தி ஒன்று இன்ட்டு எட்டு ஐம்பத்தி ஒன்று இன்ட்டு எத்தனை அடிக்கலாம் எயிட் ஒன் சிக்ஸு ஃபிஃப்டி ஒன்று ஒவ்வொரு டைம் மடங்கும் இது ஜீரோ மூணு முப்பத்தாறு இது ஆறு டைம் மடங்கும் அப்போ பதினாறு அப்போ எக்ஸோட வேல்யூ ஆயிரத்தி அறநூறுங்க ஓகேவா கலரை மாற்றிடுறேன் எக்ஸோட வேல்யூ ஆயிரத்தி அறநூறு எக்ஸோட வேல்யூன்னு என்னது சென்னை அப்போ சென்னை ஆயிரத்தி அறநூறு ஸோ இவங்க ஜெய்ப்பூர் ரெண்டாயிரம் இவங்க என்ன வருவாங்க ஸோ எயிட் பை ஃபைவ்ன்ட்டு ஸோ ரெண்டாயிரம் அப்படின்னா இது ஒன்று இது நாலு கேட்டா எட்னாங்க முப்பது இது மூவாயிரத்தி இரநூறு யாரு டெல்லி மூவாயிரத்தி இரநூறு ஸோ இவங்க இதில் பாதினா எட்நூறு அண்டு மும்பை என்ன வரும் இதில் வந்து நூற குறைக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு அவ்வளோதான் எல்லா வேல்யூஸும் எடுத்தாச்சு ஓகேயா இப்போ வந்து கேட்குற கேள்விக்கு ஆன்சர்ஸ் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபைன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் இன் சென்னை கல்கத்தா அண்டு மும்பை சென்னையில் ஆயிரத்தி அறநூறு பேர் கல்கட்டாவில் எட்நூறு பேர் அண்டு மும்பையில் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஜீரோ ஜீரோ ஸோ ஆறு எட்டு பா பத்தொம்பது ஒன்பது மிச்சம் ஒன்று ஸோ மூணு ஸோ பை ஆவரேஜ் தான் கேட்டிருக்கேன் மொத்தம் மூணு சிட்டி தான் எடுத்திருக்கேன் அப்போனா ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஸோ ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஓகேயா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் டூ நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் இன் ஜெய்ப்பூர் வாட்ஸ் வாட் பர்சன் மோர் தென் கல்கத்தா ஸோ ஜெய்ப்பூரில் எவ்வளோ பார்த்தோம் ஜெய்ப்பூரில் ரெண்டாயிரம் பேர் பார்த்தோம் கல்கத்தாவில் எட்நூறு பேர் பார்த்தோம் அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்காங்க ஆயிரத்தி இரநூறு அதிகமாக இருக்காங்க எட்நூறை கம்பேர் பண்ணும்பொழுது கரெக்டாக இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ பாஞ்சி எட்டு நூற்றி இருபது ஒன் ஃபிஃப்டி

இது இதையும் அடிச்சிடலாம் இது ஒரு டைம் மடங்கும் இது ஏழு டைம் மடங்கும் அப்போ எக்ஸ் ஈக்வல் டு ஏழு ரெண்டு ஜீரோ எகைன் ரெண்டு ஜீரோ எழுபதாயிரம் ஓகேவா எகன் எழுபதாயிரம் இது பாசிட்டிவ் கேஸ் பாசிட்டிவ் கேஸ் ஓகே இந்த பக்கம் நம்பர் ஆஃப் கேசஸ் ஸோ ஹவு மெனி பேஷன் தேர்ட்டித் தஷன்ஸ் இன் டெல்லி ஜெய்ப்பூர் அண்ட் கல்கத்தா ஆர் கன்சிடர்டு ஸோ அப்போ டெல்லியில் மொத்த எத்தனை பேர் இருந்தாங்க டெல்லியில் இருந்தது மூவாயிரத்தி இரநூறு ஜெய்ப்பூர் ரெண்டாயிரம்னு நினைக்கிறேன் கல்கத்தா எட்நூறு அப்போ என்ன ஒரு மூவாயிரத்தி இரநூறு நாலாயிரம் ஆறாயிரம் பேர் கேட்டிங்களா ஆறாயிரம் பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் லைனில் ஒவ்வொரு இரநூறு பேஷண்ட்ஸ்க்குமே கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் வந்து ரெக்கவர் ஆகிடறாங்க கம்ப்ளீட்லி ஓகேவா இந்த கணக்கெலாம் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு இந்த டேட் குள்ள தானே வருது உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகே நமக்கு கம்ப்ளீட்லி ரெக்கவர் தான் கேட்டிருக்கான் அப்படின்னா ஆறாயிரம் பேர்த்தில் ரெக்கவர் வந்துருக்கோன்னு கேட்குறான் ஓகே இது இதையும் அடிச்சிடலாம் இது ஒன்று இது முப்பது அப்போது எக்ஸ் ஈக்குவல்டு ஒன் நைன்டி எயிட் இன்ட்டு தேர்ட்டி மூணு நாளுக்கு நாலு நாலு மிச்சம் ரெண்டு மூணு ஒம்பது இருபத்தி இருபத்தி ஒம்பது ஒம்பது மிச்சம் ரெண்டு ஒரு மூணு மூணு அஞ்சு ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோ ஆப்ஷன் டி இஸ் சுவர் ஆன்சஸ் ஆப்ஷன் டி இஸ் சுவர் ஆன்சஸ் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவு மெனி பீப்புள் டைரி இன் ஜெய்ப்பூர் மும்பை அண்டு சென்னை ஓகே ஜெய்ப்பூரில் ரெண்டாயிரம் பேர்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஸோ மும்பையில் ஆயிரத்தி ஐநூறு பேர்னு நினைக்கிறேன் சென்னையில் ஆயிரத்தி அறநூறு பேர் ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று அஞ்சு ஐயாயிரத்தி நூறு பேர் மொத்தம் அப்போது இரநூறு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் இறந்துடுறாங்க அப்போ ஐயாயிரத்து நூறு பேர் இருந்தாங்கன்னா எத்தனை இருப்போம் எக்ஸிகூட்டிவ் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்துலாமா ஸோ திஸ் அவர் லாஸ்ட் கொஷின் ஓகே

ஆனால் டூ பர்சன்டேஜ் அப்படின் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா உட் செல் ப்ராடக்ட் ஆன்லைன் அப்போ செல் பண்ணுறது மொத்த பாப்புலேஷனில் ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ என்ன வரும் மொத்த பீப்புளில் மொத்த பீப்புள் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியனு இல்லை ஒரு பெர்சன்டேஜ்னா அஞ்சு ரெண்டு பர்சன்ட்னா பத்து மில்லியன் ஓகேவா அண்ட் இஃப் இன் டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழில் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் இன்க்ரீஸ்ட் பை டென் பர்சன்டேஜ் அப்போ இங்கே ஐநூறு மில்லியன் இருக்கிறது என்ன ஃப்ரெண்ட் பெர்சன் எவ்வளோ இருக்கும் ஐநூற்றி ஐம்பது மில்லியன் இருக்கும் பாப்புலேஷன் ப்ரீவியஸ் இயர் டுகெதர் வித் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்பிள் ஹூ பாட் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் பாஸ் இன்க்ரீஸ் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் ஆல்ரெடி இங்கே ஹண்ட்ரட் மில்லியுன்னு ஸோ அதில் டுவெண்ட்டி பெர்சென்ட்னா இன்னொரு டுவெண்ட்டி மில்லியன் ஆட் பண்ணும் கேட்டிங்களா அப்போ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி மில்லியன் வந்து ஸோ பை பண்ணுறாங்க அண்டு த நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் தென் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன்டீன் அப்போ செல்லர்ஸ் வந்து அதே ஹண்ட்ரட் டென் மில்லியனில் தான் இருக்காங்க ஸோ அடுத்த சொந்த இன்ட்ரஸ்டி ரெவன்யூ வாஷ் ஃபிஃப்டி மில்லியன் சொல்கிறாங்க ஓகேவா பி பேஸ் பற்றி கொஸ்டின் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் இந்தியா ஹூ சோல் த ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் இந்தியா ஹூ சோல் த ப்ராடக்ட் ஆன்லைன் டென் மில்லியன் கரெக்டாக டூ சிக்ஸ்டீனாக கேட்டிருக்காங்க சிக்ஸ்டீனில் எத்தனை பேர் விற்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க செல் பண்ணுறது டென் மில்லியன் பீப்புள் ஓகேவா

அப்போ முப்பது பர்சன்ட் என்ன வரும்னா முப்பத்தி ஆறு வருமா அப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த பில்லையெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகலாம் ஜஸ்ட் நூறுபான்னு வச்சா விட போதும் நமக்கு எனக்கு தேவை ஆன்சர்ஸ் அவ்வளோதான் ஓகேவா ஸோ டோட்டலாக ஹோ மெனி பீப்புள் இன் மில்லியன் வில் பை ப்ரொவைட் ஆன்லைன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் மில்லியன் ஓகே நெக்ஸ்ட் இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் நைன் ஹண்ட்ரட் மில்லியன் தென் வாட் வாஸ் த பர்சனேஜ் க்ரௌத் ஆஃப் இந்தியா ஓவர் த பீரியட் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் இத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐநூறு மில்லியன் வந்திருக்கீங்க ஐநூறு மில்லியன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொள்ளாயிரம் மில்லியன் அப்போனா நானூறு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் எயிட்டி பெர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்ட் சுவர் ஆன்சஸ் ஓகே எயிட்டி பர்சன்ட் சுவர் ஆன்சஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி இட் இஸ் அசீவ் இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் பிகாஸ் ஆஃப் ஜியோ ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வில் பை ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் இஃப் இன் டூ தௌசண்ட் எயிட்டின் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் இன்க்ரீஸ்ட் பை ஃபைவ் பர்சன்டேஜ் ஓவர் த ப்ரீவியஸ் இயர் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐநூற்றி ஐம்பது இருந்துச்சு ஓகேவா ஐநூற்றம்பது இருந்துச்சு அதில் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ இதில் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு கரெக்டு தானே பத்து பர்சன்ட் அஞ்சு புள்ளி பத்து பர்சன்ட் ஐம்பத்தி அஞ்சு ஓகேவா பத்து பர்சன்ட்னா ஐம்பத்தி அஞ்சு அப்போது அஞ்சு பர்சன்ட்ல எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சா இருபத்தி ஏழு அப்போ என்ன வரும் 577.5 செவன் செவன் பாயிண்ட் இப்போ இதெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஆன்லைன்லாம் வாங்குறாங்க ஸோ டோட்டலாக ஹோ many பீப்புள் வில் பை product இன்னும் ஆன்லைன் அப்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி ஹண்ட்ரடு இதையும் அடிச்சிடலாம் இந்த ஜீரோ இதையும் அடிச்சிடலாம் ஸோ அடித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஸோ ஏழு நாலஞ்சு இருபது ஜீரோ மிச்சம் ரெண்டு நாலேஜ் இருபத்தி எட்டு ஜீரோ மிச்சம் மூணு ஓகேவா நம்ம இப்படி எவ்வளோ பண்ணலாமே ஸோ மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது சரிங்களா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு பர்சன்ட் வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு ஓகேவா அண்டு நாலு ஸோ என்ன வரும்

டாபிக் தான் நம்ம இந்த வாரம் பார்த்து டிஸ்கஷனில் பார்த்தது எங்களை டே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கொஞ்சம் நிறைய கவனம் அதிகமாக கொடுங்க அதுக்கு அப்போ தான் உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் பிரசன்ஸ் ஐபிபிஎஸ் கோர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்துட்டுருக்கோம் இது நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட் கரெக்ட்டுங்களா ஸோ இந்த டெஸ்ட் எது பேஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி உங்களுக்கு ஐபிபிஎஸ்பியோ எக்ஸாமில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்கோம் சிலது வந்து ஈஸியாக இருந்திருக்கும் சில கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருந்திருக்கும் பட் இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரீவஸ் இயர் கொஷின்ங்க சரிங்களா அப்படியே அந்த செட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கீங்க அப்படின்னு தெரியறதுக்கு எப்பவுமே நம்ம எட டிடெக்ஷன் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இப்படி ஒன்றாவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது கரெக்ட்டுங்களா கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் த்ரீ ஃபோர் டெஸ்ட் வந்து எப்படி பார்த்துருக்கோம் ஃபுல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டாக தான் பார்த்துட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நம்ம நிறைய வந்து கிளாஸில் என்னெல்லாம் கொடுத்துருப்போங்க பன்வத் சப் ட்யூஷன் ஃப்ரேசல் வேர்பு சினனம் சென்டெனம்ஸ் இடியன்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் இது எல்லாமே உங்களோட வெகாபுலரி டெவலப்மெண்ட்டுக்காக தான் கூடவே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்துருக்கணும் ப பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னா ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ அது வந்து உங்களோட வெக்காபுலரியை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கரெக்ட்டுங்களா ஸோ கூடவே இந்த ஃபைல் கூடவே நம்மளோட இந்த டெஸ்ட் டிஸ்கஷன் இந்த பர்டிகுலர் ஃபைல் கூடவே உங்களுக்கு வந்து ஒரு நாலு ஃபைல்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அது எதை பேஸ் பண்ணியிருக்கும் என்னெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்க்ரிப்ஷன் இருந்து இருக்கும் ஃப்ரேசல் வேர்பு இருக்கும் அதுக்கப்புறம் சினனம் சென்டெனம்ஸ் இருக்கும் அண்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நான் வந்து இந்த டெஸ்ட்டு ஃபைலோடு சேர்த்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்கேன் அட்டாச் பண்ணுவாங்க நீங்கள் ரெகுலராக படிங்க சரிங்களா நான் இந்த நான் கொடுக்குறது மட்டுமே பத்தாது நான் திரும்ப சொல்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மினிமமான ஒரு மெட்டீரியல் தான் சரிங்களா இதை வச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெய்லியும் ஒர்க் பண்ணுங்கள் நிறைய கொஷின்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க நம்ம டெஸ்ட்டு எயிட் நம்மளோட நோக்க மேப்பிலே நீங்கள் போயிட்டு அந்த டெஸ்ட்டை திருப்பி அட்டன் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணுங்கள் வேறு என்ன க்ளாஸ்குள்ளே போயிடலாமா

ஓகே பாருங்க அகடமிஷியன் அப்படிங்கிறது யாரு சப்ஜெக்ட் கரெக்டுங்களா நவுனா இருக்கானா நவுனு ஃபாலோ பண்ணி வேர்ப் வரும் இதுல வேற கமாண்டபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கரெக்டுங்களா கமாண்டபிள் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் இன் கமாண்டபிள் ஜாப் இன் ஹைலைட்டிங் த டேஞ்சர்ஸ் ஆஃப் தி சோ கால் லீத்தல் சிஸ்டம் நவுன் அடுத்து இது இவனும் நமக்கு என்னதுங்க நவுன் கரெக்டுங்களா அப்ப என்ன சொல்ல வராங்க அக்கடமிஷியன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து கமெண்ட் பண்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லீத்தல் வெப்பன் சிஸ்டம் பேஸ்டு வர டேஞ்சர்ஸை ஹைலைட் பண்றாங்க கரெக்டுங்களா இதுல ஏதாச்சும் இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்களேன் த சிஸ்டம் டிட் ஏ கமாண்டபிள் ஜாப் சிஸ்டம் டிட் ஏ கமாண்டபிள் ஜாப் இன் ஹைலைட்டிங் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் தி சோ கால் லீத்தல் வெப்பன் அக்கடமிஷியன் அப்படின்னு வருவாங்க வெப்பன் அக்கடமிஷியன் வருமா வராது கான்டெக்சுவலா தப்பா வருது சோ ஆப்ஷன் ஏவை நம்ம எலிமினேட் பண்ணலாமா அடுத்து பி அப்ளை அப்ளை பண்ணி பாருங்க பி என்னதுங்க கமாண்டபிள் பியும் சியும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க பியும் சியும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஹைலைட்டிங் ஜாப் ஹைலைட்டிங் ஜாப் அப்படின்னு நமக்கு வருது நமக்கு இந்த இடத்துல என்ன வரல கான்டாக்சுவலா கரெக்டா வரல ஓகேங்களா இன்டர்ச்சேஞ்ச் பண்ணா தப்பா வருது அப்ப இதுவும் நமக்கு தப்புங்களா அடுத்து பாருங்க பி அண்ட் இ இதே மாதிரி பியோ இயோ நீங்க சேஞ்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வராது மீனிங் வராது வெப்பன் கமண்டபிள் அப்படின்னு வருமாங்க வராது இல்லையா அப்ப இதுவும் தப்பு அடுத்து ஏ டி பிஏ இன்டர்சேஞ்ச் பண்றாங்க ஏவும் டியும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க அதே மாதிரி பியும் பியும் ஏ இன்டர்சேஞ்ச் பண்ணா வராதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால இவன் நீங்க பாக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்ப பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இது ஃபுல்லாவ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியுதா அகடமிஷியன் டிட் இவங்க தான் ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காங்க கரெக்டா அவங்க அவங்க செய்யற வேலை தான் ஓகே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நவுன் அப்படிங்கிற நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறான் கமாண்டபிள் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் ஓகேவா ஹைலைட்டிங் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் தி சோ கால்டு வெப்பன் சிஸ்டம் அவ்வளோதான் கரெக்டுங்களா அப்போ இதில் எந்த சேஞ்சும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு கிராமட்டிக்கலாகவும் கான்டாக்சுவலாகவும் கரெக்டாக வரும் சரிங்களா வேற எந்த பொசிஷனும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ ஆன்சர் இ செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஸ்கில்ஸ் ஆர் ஏ அசர்ட்

ஸ்கில்ஸ் ஆரிய அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க கரெக்டுங்களா அப்போ ஸ்கில்ஸ் ஆர் வராது இல்லையா நமக்கு ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க பிக்ஸ் பண்ண முடியாது அப்ப இவன் தப்பு அடுத்து பிஇஓ சி இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க வைட்டல் ஜாப்ஸ் வைட்டல் ஜாப்ஸ் ஓகே ஸ்கில்ஸ் ஆரிய அசர்ட் அசர்ட் அப்படிங்கிறது ஸ்கில்ஸ்ங்கிறது ஒரு அசர்ட்டா அசர்ட் தான் பட் அந்த அசர்ட்டை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா வைட்டல் அசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டுங்களா அப்போ எப்போவுமே அப்ஜெக்டிவ் அப்போ ஃபாலோ பண்ணி யார் வருவாங்க நவுன் வருவோம் அப்போ நீங்கள் இன்டர் சேஞ்ச் பண்ணலாமா இன்டர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஏபி கரெக்டாக வருது கரெக்டா அடுத்து பாருங்க ஸ்கில்ஸ் ஆர் வைட்டல் அசர்ட் இன் டோட்டல் சாரி இன் டுடேஸ் குளோபலைஸ்டு எக்கானமி வேர் த்ரெட் அன்ஸ்கில்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இப்போ ஜாப்ஸ் அப்படிங்கிறது ஸ்கில்டு ஜாப் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அப்போ

அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் ஆர் அண்டர் த்ரெட்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் ரீ அரேஞ்ச் பண்ணும் கவனிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கிராமட்டிக்கலா அவன் கரெக்டாக இருக்கானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் ஓகேங்களா கிராமட்டிக்கலி அண்டு கான்டெக்சுவலி அது கரெக்டாக வரணுங்க உங்களுக்கு சொல்லி பார்த்தா ப்ராப்பரான மீனிங் வரணும் சரிங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் கரெக்ட் ஓகேவா அடுத்த கொஷின் போயிடலாமா அதே தான் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை நீங்கள் ஒரு டைம் என்ன வாசிக்கோங்க

சாரி இவனும் நவுன் தான் இப்போ நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த இடத்தை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரிமினல் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிரிமினல் ஆர் அடுத்து வேற ஒரு நெகட்டிவ் வேர்டு தானே இந்த இடத்துல வரணும் இங்க அடுத்து வேற எந்த நெகட்டிவ் வேர்டுங்க இருக்கு கரப்ஷன் கரெக்ட்டுங்களா அப்ப இந்த கவர்மெண்ட்டை தூக்கிட்டு நம்ம கரப்ஷன் போடலாமா கிரிமினல் ஆர் கரப்ஷன் கேசஸ் மீனிங் கரெக்டா வருதா சரி இப்போ இந்த கவர்மெண்ட்டை தூக்கி எங்க போடலாம் இப்போ கரப்ஷன் இருந்த இடத்துல நீங்க கவர்மெண்ட்டை போட முடியுமான்னு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க அதாவது சீவும் ஏவும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அதனால நம்ம பீன் போட்டுடலாம் இருந்தாலும் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் செக் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு இவனை நீங்கள் தூக்கி அங்கே ஃபேஸ் பண்ணுங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேஸிங் இந்த இடத்துல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேஸிங் கிரிமினல் ஆர் கரப்ஷன் கேசஸ் மீனிங் ஃபுல்லாக வேறண்ணா ஓகே ஆர் அண்டர் ஏ ஸ்கேனர் ஆஃப் தி மோடி அட்மினிஸ்ட்ரேஷன் வேற இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியமே இல்லை இல்லைங்களா கிராமட்டிக்கலாவும் கரெக்டா இருக்கும் அதே மாதிரி கான்டாக்டுவலாவும் அந்த இடத்துல கரெக்டா வருது ஸோ எதை மட்டும் நீங்க இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டா போதும் ஏவியும் சியும் மட்டும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டா போதும் சரிங்களா ஸோ உங்களுக்கு நீங்கள் சொல்லி பார்த்தாவே சில கொஸின் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண இது 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 இப்படி தான் வரும் நிறைய வாசிக்க வாசிக்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஹிந்து நியூஸ் பேப்பர் டெய்லியும் வாசிங்க உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கூடவே நம்ம என்னதான் தெரிஞ்சிக்கலாம் சில வெக்காபுலரி டெவலப் பண்ணிக்கலாம் இன்னொன்று சென்டென்ஸ் ஃபார்மேஷன் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும் அதில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த எரர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் ஃபோர்

ஃபர்ஸ்ட் பாருங்க இஃப் தி ஆப்ளிக் டார் இந்த இடத்துல நமக்கு வேர்பா வரான் இவன் நமக்கு வரக்கூடாது இந்த இடத்துல நமக்கு நவுன் தான் வரணும் அது யார் வரணும் ஆர் இருக்கிறதுனால இங்கே ப்ளூரல் நவுன் தான் வரணும் கரெக்டுங்களா இங்கே ப்ளூரல் நவுன் ஒன்று அத்தாரிட்டிஸ் இருக்கு இல்லைன்னா ஃபிளைட்ஸ் இருக்கு இப்போ இங்கே சி அப்படின்னு நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பாருங்க ஏவியும் சி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை அப்போ ஆப்வியஸாக நம்ம ஏவியும் டி தான் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது கரெக்ட்டுங்களா இப்போ ஏவியும் டிவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க இஃப் தி ஃபிளைட்ஸ் ஆர் கரெக்ட்டுங்களா இஃப் தி ஃபிளைட்ஸ் ஆர் கரெக்டாக இருக்கானா if the flights okay are அடுத்து பாருங்க இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணிட்டோம் ஆப்ளிக்னு போட்டாச்சு இப்போ இவனும் கிடையாது இவனிங் சேஞ்ச் பண்ணியாச்சு ஆர் இப்போ பி பி என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு இருக்கு அப்ப இதுக்கு இது ஏதோ ஒண்ணு பண்றாங்க இல்லைன்னா தான் நீங்க ஆல்டர்னேட் போறீங்க கரெக்டுங்களா அப்ப நீங்க பியும் இயும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா பியும் சியும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணணுமான்னு பாருங்க ஆர் ஆறுக்கு அப்புறம் நீங்கள் எப்படிங்க இந்த இடத்துல நம்ம இது எப்படி இருக்கு பேசிவ் பாசிவாக இருக்குது கரெக்டுங்களா ஆர் அப்படின்னு வந்துச்சுனாவே நமக்கு இன்டெரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்புறம் வேர்பு தான் வரணும் அத்தாரிட்டிஸ் வர முடியாது ஏன்னா அது நவுனு கரெக்டுங்களா இது நவுனு அதனால நமக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது அடுத்து பாருங்க பியவும் இன் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு இஃப் தி ஃபிளைட்ஸ் ஆர் கேன்சல்டு கரெக்டாக வரானா கான்டாக்ட் ஷோல கரெக்டாக இருக்கா கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஓகே அப்போ இந்த இடத்துல நமக்கு கேன்சல்டு வந்துருச்சு பி ஓயு இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சா இது கரெக்டாக இருக்கா ஆல்ரெடி நம்ம ஏவிஎன்டி இன்டர்சேஞ்ச் பண்ணதுனால நம்ம எதுக்கு போகிறோம் டி ஆப்ஷனுக்கு போகிறோம் நீங்கள் ஏவிஎம் டி இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சி நிறுத்திக்கலாம் கரெக்டுங்களா நீங்கள் யாரும் தொடவே இல்லை தீயை வந்து தொடவே இல்லை அவன் அப்படியே இருக்கான் இப்போ பாருங்க இஃப் தி இங்கே பாருங்கள் ஆப்ஷன் இஃப் தி ஃபிளைட்ஸ் ஆர் கேன்சல்டு த அத்தாரிட்டிஸ் ஆர்

ப்ரொவைடர் எப்படி இருக்கு உங்களுக்கு கிராமட்டிக்கலாவும் கரெக்டா இருக்கு கான்டாக்டுவலாகவும் கரெக்டா இருக்கு அஃபிஷியல் டு என்ஷோர் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்டா ஏதோ ஒரு விஷயத்த ஸ்ட்ரிக்ட் அப்படினாவே இம்ப்ளிமெண்டேஷன் ஏதோ ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இல்லை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படின்னா தானே நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போடுவோம் ஓகே அஃபிஷியல் டு ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்னதுங்க ஆஃப் இது யார் நமக்கு ப்ரிப்போசிஷன் இங்க வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வரணும் இம்போர்ட்டும் அப்படிதான் ப்ராகிபிஷனும் நமக்கு நவுன் தான் இப்போ பாருங்க இ சிகரெட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ராஹிபிட் பண்ண போகிறாங்க இல்லையா இம்போர்ட் ஆன் ப்ராஹிபிஷன் ஆஃப் இ சிகரெட்ஸ் கிடையாது நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ராஹிபிஷன் ப்ராஹிபிட் பண்ண போகிறாங்க அப்போ இந்த நம்ம இன்ட்ரி சேஞ்ச் பண்ணணுமா கரெக்டுங்களா அப்போ பாருங்க த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஸ் ஆஸ்க் வித் கஸ்டம்ஸ் அஃபிஷியல்ஸ் டு என்ஷோர் ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ராஹிபிஷன் ஆன் இம்போர்ட் ஆஃப் நியூ சிகரெட்ஸ் கரெக்டுங்களா அப்போ ஆன்சர் என்ன வரும் டி அண்ட் இஇ டியும் இஇ இன்டர்ச்சேஞ்ச் பண்ணால் போதும் அடுத்த கொஷின் போயிடலாமா அடுத்து பாருங்க டைரக்ஷன்ஸ் ஆர்சி கொடுத்துட்டாங்க ரீடிங் கம்ப்ரகன்ஷன் ஆப்வியஸாக படித்து மீனிங் புரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணனும் சரி கொஷினை பாரு ஃபஸ்ட்டு பேர வாசிச்சிடலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு உங்களுக்கு புரியணும் புரிந்தால் மட்டுமே சில கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க A golden age for Western schools in China may be coming to an end in the face of a new government. பாருங்க இந்த மாதிரி அவங்க போர்டில் கொடுத்துட்டாங்கன்னா இதை நீங்க கவனிச்சு ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா இன் தி ஃபேஸ் ஆஃப் எ நியூ கவர்மெண்ட் கிளாம் டவுன் சைனா ஹாஸ் பீன் ஏ ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்ட் ஃபார் வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் இன் ரீசன்ட் இயர்ஸ் அஸ் ஜார்கனிங் மிடில் கிளாஸ் லுக்ஸ் டு அக்யூப் தேர் சில்ட்ரன் வித் தி குவாலிஃபிகேஷன்ஸ் டு கெட் இன் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அஸ் வெல் அஸ் தி ஸ்கில்ஸ் டு ஜாயின் யர் க்ளோபல் ஒர்க் the the last 5 years has seen a 64% increase in 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 number of students enrolled in international schools schools in China which now account for 372,000 children in 857 என்ன சொல்றாங்க தெரியுதாங்க ஈஸியா புரியற மாதிரி தானே இருக்கு அதாவது வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் சைனால என்ன பண்ணிட்டாங்க புதுசா கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிட்டாங்க கரெக்டுங்களா நியூ கவர்மெண்ட் கிளாம் டவுன் அப்படின்னு சொல்றாங்க கிளாம் டவுன் என்னங்க கடுமையான நடவடிக்கை ஓகேங்களா கிளாம் டவுன் அப்படிங்கிறது கடுமையான நடவடிக்கை அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இப்போ வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட சைனால இருக்கிறது இப்போ இந்த ரீசன் டைம்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட கவர்மெண்ட் கிளாம் டவுன் பண்ணிட்டாங்க தட் மீன்ஸ் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதோட ஆதிக்கத்தை வந்து கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சைனாவை என்ன நினைச்சு வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் வந்து அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆயுபை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே இருக்க மிடில் கிளாஸும் அவங்க அது எங்கே இருக்க மிடில் கிளாஸ் சைனால இருக்க மிடில் கிளாஸும் என்ன நினைக்கிறாங்க அதாவது பர்கோயினிங் அப்படிங்கிறது வளர்றது ஓகேங்களா இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் பர்கோனிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக வளர்ந்து வர வளர்ந்து வர அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க வளர்ந்து வருகிற இப்ப ப்ரெசெண்டா வளர்ந்து வர மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இன் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அதாவது வித் டு கெட் வித்வாலிபன்ஸ் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி டு ஜாயின் தி குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க அங்க இருக்கிற மிடில் கிளாஸ் நம்ம குழந்தைங்களுக்கு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ற அளவுக்கு குவாலிஃபிகேஷனை வளர்த்தி கொடுக்கணும் அதே மாதிரி குளோபல் ஒர்க் ஃபோர்ஸோட நம் வள அவங்களோட சேர்கிற அளவுக்கான ஸ்கில்ஸை வந்து வளர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஹேஸ் சீன் இயர் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்ட் இன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இன் சைனா கடைசியாக சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சைனா எங்கே என்ரோல் பண்ணியிருக்காங்களா

இது கொஞ்சம் பாருங்க அடுத்த வருஷத்துல இருந்து அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா மீன்ஸ் இந்தி நம்மளோட கொடுத்திருக்கிற பேராகிராஃப் வச்சு மீனிங் சரிங்களா தட் மீன்ஸ் நாட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் குடுத்திருக்கிற பேராகிராஃப்ல அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷத்துல இருந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா லாட்டரி முறையில குழந்தைங்களை வந்து செலக்ட் பண்ண போறாங்க இனிமேல் நீங்க அப்ளிகன்ஸ் அப்ளை நீங்க வந்து அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாதாங்க சீட்ஸ் வாங்க முடியாதுன்னு இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்க விஷயங்க

அவங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா ஃபாரின் ஸ்கூல்ஸ் அங்கே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷனை எடுத்துட்டு அதில் இருக்க பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பெருக்கி எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா மித்தாட்கள் போய் எங்கே சேர்றாங்க அங்க இருக்கிற வேற வேற சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்போ பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல இருக்காங்க அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு அது வந்து சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் கேஸ்கல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து எஜுகேஷன் அனாலிஸ்ட் ரிசர்ச் பண்ணிருக்க ஒரு ரிசர்ச் ஃபெலோ

பேக்லாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க பின்னடைவு ஓகேங்களா யாருக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கு அது ஒரு பின்னடைவு தான் இருக்கு ஏன்னா பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் அவங்க என்ன வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அது மாதிரி இனி அப்படி பண்ண முடியாது இன்டர்நேஷனல் பிளான்ஸ் ஆன் ஹோல் ஹோல்டு அண்டில் த ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் த சேஞ்சஸ் பிகமிங் பிகமரண்ட்ரிங் ஹி டோல்ட் தி ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஹெட்மிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் லீடிங் ஃபீ பேயிங் ஸ்கூல்ஸ் இன் தி யூகே ஓகே

இன்கமும் அந்தளவுக்கு அவங்களுக்கு தேவைப்பட செய்து அனுவல் ஃபீ ஃபார் த லீடிங் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இஸ் அரௌண்ட் டூ லேக் சாரி டூ லேக் எயிட்டி தௌசண்ட் யூ ஆன் ஆர் டாலர் தேர்ட்டி நைன் தௌசண்ட் சைனா இஸ் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அட் யூகே யூனிவர்சிட்டிஸ் சைனா இஸ் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் இல்லையா எங்க யூகேலன்னு சொல்லியிருக்காங்க இதில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணிக்கணும் சரிங்களா

பேரண்ட்ஸ் வாண்ட் அண்ட் இன்டர்நேஷனல்ஸ் எஜுகேஷன் பேரண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் தேவைப்படுது பட் ஆல்சோ வாண்ட் தெர் சில்ட்ரன் டு ரீடைன் தர் கல்ச்சர் அண்ட் ஹை ஐடென்டிட்டி பிளஸ் என்ன தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினச்சாலும் அவங்களோட கல்ச்சர் அண்ட் ஐடென்டி ஐடென்டிட்டியாக அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படியே ரீடைன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஹி வெல் அஸ் எக்ஸலன்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் அட் தி டாப் யூனிவர்சிட்டிஸ் ஓகே பேடா புரிஞ்சுதாங்க புரிஞ்சதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னு நீங்க செகண்ட் டைம் வாசிங்க பாருங்க விச் ஆர் தாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அஸ் பர் த இன்ஃபர்மேஷன் கிவன் இன் தி பேசேஜ் எபோ மெனி இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் ஆர் கேன்சலிங் தர் பிளான்ஸ் டு பில்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் சைனா ஓவிங் டு இன்க்ரீசிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பை சைனீஸ் கவர்மெண்ட் இப்படி ஒரு வார்த்தை நம்ம எங்கேயாவது பார்த்தோமா இந்த மாதிரி கேன்சல் பண்ற மாதிரியான வார்த்தைகள் நம்ம எங்கேயுமே பார்க்கல இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு கரெக்டா அடுத்து பாருங்க ஆல்தோ தர் இஸ் ஹியூஜ் டிமாண்ட் ஆஹ் ஃபார் யுகே யுனிவர்சிட்டிஸ் இன் சைனா த நம்பர் ஆஃப் யுகே யூனிவர்சிட்டிஸ் கமிங் டவுன் அப்படி சொல்லிருக்காங்களா யுகே யுனிவர்சிட்டிஸை பத்தி எதுவுமே சொல்லவே கிடையாது கரெக்டுங்களா இங்கிருந்து யுகே யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிக்கிற அளவுக்கு என்ன வளர்த்திக்கணும் ஸ்கில்ஸை வளர்த்திக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க பாருங்க எங்க இந்த யுகே அப்படிதானங்க சொல்லிருக்காங்க பர்ட்டிகுலர்லி தோஸ் இன் யூகே அண்ட் யூஎஸ் யுகேல போய் படிக்கிற அளவுக்கு ஸ்கில்ஸை வளர்த்துக்கணுன்னு தான் சொல்லியிருப்பாங்க அங்கே வந்து யூனிவர்சிட்டிஸ் கம்மி ஆகுது அவங்க சொல்லுது ஓகேங்களா அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு அடுத்து பாருங்க பேரெண்ட்ஸ் சில்ட்ரன் டு பிகம் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஃபார் ஸ்ட்ராங்கர் ஒர்க் ஃபோர்ஸ் ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் ரீட்ரைனிங் அப்படியாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ரீடைனிங் கல்ச்சர் ஐடென்டி இதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா இதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்றாங்க அப்படியா கிடையாது இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் அவங்க எடுத்துக்கணும் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் வித் வித்

கம்மி பண்ணிட்டாங்க ஈஸி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் பாருங்க என்ன அசோசியேட்டட் அசோசியேட்டாரிட்டிஸ் அசோசியேட்டட் வருமா அந்த இடத்துல வராது ரீச்சடு வருமா சம்மந்தமே இல்ல ட்ரெஸ்டு சம்மந்தமே கிடையாது கரெக்டுங்களா இன்னும் கொடுக்கறது இல்லைங்களா ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பண்ண போய் முடியாது எக்ஸ்ப்ளோடே ஆகாது மீன்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து வரவே வராது அப்ப ஈஸி தான் அவங்க என்ன பண்ணாங்க நிறைய ஸ்கூல்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும்தான் ப்ராப்பரான மீனிங்காக இருக்கும் அடுத்து பாருங்க விச் ஆர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் கேன் ஃபிட் இன் தி பாசேஜ் இன்டர் இன்டர் இன்டர்ட் ட்வின்னிங் அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு மீனிங் தெரியணும் கரெக்டுங்களா ட்வின்னிங் அப்படிங்கிறது என்னங்க பின்னி பிணைஞ்சு இருக்கிறது ஓகேங்களா பின்னி பிணைதல் தான் இன்டர்ட்வினிங் பின்னி பிணைதல் ப்ரீஃபிங்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்றது கரெக்டுங்களா ப்ரீஃபிங் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றது அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னங்க கணக்கு வச்சுக்கிறது கரெக்ட்டுங்களா ஸ்பெண்டிங் செலவுபடுத்துறது பெட்டரிங்னா மேம்படுத்துதல் கரெக்டுங்களா அக்கௌண்டிங் கணக்கு பண்ண கணக்கு அப்படின்னு வச்சுக்கிறது ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது செலவு பண்றது பெட்டரிங் மேம்படுத்துதல் சரி இதில் யார் வந்து இந்த டேஷ் ஆவாங்கன்னு பார்க்கணும் சைனா இஸ் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அட் யூகே அண்ட் அட் யூகே யூனிவர்சிட்டிஸ் மோர் தென் ஒன் இன் ஃபைவ் அட் அண்டர் கிராஜுவேட் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கணக்கு பண்ணி சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ரீஃபிங் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் அங்கே சொல்லணும் ஓகேங்களா இங்கே இடத்துல நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணலை கரெக்டாக அடுத்து பாருங்கள் இன்டர் நீங்கள் ஒன்றோடு ஒன்றும் பிணைஞ்சிருக்கா சம்மந்தமே இல்லை அந்த வார்த்தை கரெக்டுங்களா அடுத்து செலவு பண்ணுறாங்க ஸ்பெண்டிங் ஃபார் மோர் தென் ஒன் இன் ஃபைவ் சம்மந்தம் உங்களுக்கு என்ன வரல கான்டாக்டாக உங்களுக்கு கரெக்டான மீனிங் வரல அடுத்து என்ன பார்த்தோம் பெட்டரிங் பெட்டரிங் ஃபார் மோர் தென் ஒன் இன் ஃபைவ் அட் பெட்டர்னா மேம்படுத்துறது இல்லைங்களா இப்போ ஒன்னு அண்டர் கிராஜுவேட் லெவல் இருக்கிறவங்களும் மேம்படுத்துறதுன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் மேம்படுத்துன்னு சொல்லலாம் இந்த இடத்துல உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இருக்கு யாருக்கு தான் கரெக்டா வருவா அக்கவுண்டிங் அப்படிங்கிற வேர்டு தான் கான்டெக்ட்ஷுவலா கரெக்டா இருக்கும் சரிங்களா அடுத்து போயிடலாமா விச் ஆர் தாலோயிங் ஃபிரேசஸ் கேன் ரீப்ளேஸ் தி ஃபிரேஸ் இன் தி ஃபேஸ் ஆஃப் அஸ் கிவன் இன் த பாசேஜ் இன் தி ஃபேஸ் ஆஃப் அந்த இன் தி ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் இன் தி ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்ம பார்த்தோம்

அப்ப இது ரீசன் சொல்றாங்க இல்லையா ரீசன் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி வர வார்த்தை எப்படி இருக்கணும் எதனாலே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போதுதான் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க அப்ப குடுத்திருக்க ஒர்க் பண்ணுங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் காரணம் இல்லைங்களா இது வந்து ரீசன் சொல்லுது ஓகே அகைன்ஸ்ட்னா அதுக்கு எதிராக இருக்கிறது இன் லூ ஆஃப் அப்படின்னா பதிலாக கரெக்டுங்களா இன் லூ ஆஃப் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எமர்ஜிங்னா இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிற விஷயம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது என்னங்க எமர்ஜ் எமர்ஜிங் அப்படின்னா இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிறது இல்லைங்களா எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிற விஷயம் அடுத்து இன் லூ ஆஃப் அப்படிங்கிறது பதிலாகன்னு பார்த்தாச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இல்லைங்களா இதன் அடிப்படையில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடிப்படையில் அப்படின்னு நமக்கு மீனிங் வருது இப்போ இதில் யார் கரெக்டாக வருவா ரீசன் சொல்கிறாங்க இல்லையா எதனாலனா நியூ கவர்மெண்ட் கிளாம் டவுனால கடுமையான நடவடிக்கைனால அப்போ என்ன ஆன்சராக இருக்கும் ஆன்சர் ஏ டென்த் கொஸ்டின் பாருங்க வாட் ஆர் த திராபபிள் ரீசன்ஸ் ஃபார் அடாப்சன் ஆஃப் நியூ ரூல்ஸ் பி சைனஸ் கவர்மெண்ட் ரிகார்டிங் கமிங் ஆஃப் வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா எதெல்லாம் வந்து காரணமாக சொல்கிறாங்க எதனால நியூ ரெகுலேஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க சைனா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சைனா ஹாவ் சடன்லி இன்கிரீஸ் மேனிஃபோல்டு இந்த இன்க்ரீஸை பற்றி எதாவது பேசிருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி எதுவுமே பேசல ஓகே சைனீஸ் கவர்மெண்ட் இன்டோசஸ் டு அட்ராக்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இன்வெஸ்ட் இன் ஸ்கூலிங் இன்ஃபிராஸ்டர் இன் சைனா அப்படியா சொல்லியிருக்காங்க சைனீஸ் கவர்மெண்ட் அப்படி ஏதாவது பண்றதா சொல்லியிருக்காங்களா சைனீஸ் கவர்மெண்டோட ஸ்டெப் பத்தி எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க சைனீஸ் கவர்மெண்ட் இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு கிளாம் டவுன் ஒரு நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிறதா தான் சொல்லுவாங்க இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இன்வெஸ்ட்மென்ட் பத்தியெல்லாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க அடுத்து பாருங்க மோஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் ஒன்லி பிக் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துமா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பிக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோமா சோ கரெக்டா இருக்கலாம் அடுத்து பாருங்க மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் டூ நாட் இன்வெஸ்ட் இன் சைனீஸ் ஸ்கூலிங் சிஸ்டம் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லுங்க இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா ஆர்கனைசேஷனை பற்றிலாம் எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க ஓகே அப்போ ஆன்சர் என்ன சி அடுத்து பாருங்க விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் இன் சைனா டு ப்ரிஃபர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ஃபார் த சில்ட்ரன் எதுலாம் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சிலபஸ் இன் சைனா ஸ்கூல்ஸ் பாருங்கள் இந்த சிலபஸுங்கிற வேர்டே அவங்க சொல்ல கரெக்டுங்களா ஆனால் கரிக்குலம் பற்றி சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாக படிங்க இன் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தேர் ஃபோர் ஷுட் பி அவாய்டு இப்படி எதாவது சொல்லியிருக்காங்களாங்க சொல்லவே இல்லை அடுத்து பாருங்க தெர் இஸ் லேக் ஆஃப் லோக்கல் டீச்சர்ஸ் வித் சைனீஸ் ஸ்கூல் இந்த மாதிரி வேர்டும் அவங்க யூஸ் பண்ணலை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் ஓப்பன் அப் மோர் ஆப்பர்னிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு அட்மிஷன்ஸ் ஃபார் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பெட்டர் ஜாப்ஸ் கரெக்டுங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த வார்த்தை தான் படிச்சிருப்போம் அப்போ த்ரீ ஒன்லி தான் என்ன சொல்லியிருப்பாங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி லெவலில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கில் செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தான் மிடில் கிளாஸ் சைனீஸ் என்ன பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸை ஆப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அப்போ என்ன ஆன்சராக இருக்கும் ஏ மட்டும்தான் ஆன்சர் அடுத்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஹைலி ரிகார்டு யூனிவர்சிட்டிஸ் பெஸ்ட்ல யூஎஸ் யூகே அந்த மாதிரி இடத்துக்கு போகணும் அப்படினாவே அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல் எஜுகேஷன் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து ஓகே அவ்வளோதாங்க மொத்தம் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கரெக்டுங்களா எது ஆர்சி பேஸ் பண்ணி ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெல் அந்த டுவெல் அண்ட் தேர்ட்டின்க்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் எ சென்டென்ஸ் இஸ் கிவன் following with three words choose among the following words with reflect its meaning in the sentence correctly correct ana meaning solra maadhiri edhella varun paakanum the minister was dashed by the authorities for not paying the taxes okay mood haunted hounded pursued okay adhavud rendukku meaning enna nu ungalukku theriyum hounded apdiingiradhu enna நம்மள வந்து தொந்தரவு பண்றது ஓகேங்களா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறது யாராவது பின் தொடர்ந்து வந்து தொந்தரவு பண்றதுக்கு பேர் தான் ஹரஸ் எது வேணாலும் வச்சுக்கோங்க பின் தொ பின்னாடி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறது ஓகேங்களா மூவ் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது இல்லை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறது பர்சியூட் அப்படின்னா என்னன்னா அதுவும் பின்னாடி வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்றதுதான் ஓகேங்களா ஃபாலோ அர் சேஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஃபாலோ ஃபாலோ இப்போ இந்த இந்த இடத்துல நீங்க ஒரு ஒரு வார்த்தையை பண்ணி வாஸ் பாருங்கோர்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி தாங்க இருக்குது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு கரெக்ட்டுங்களா பைதி அத்தாரிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க வாஸ் ஓகேவா பைதி அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கு பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்ப கண்டிப்பா எல்லாமே வீத்திரியில தான் இருக்கணும் எல்லாமே தான் இருக்கு இப்ப மீனிங் காண்டெக்ட்ல மட்டும்தான் இப்ப நீங்க பாக்க முடியும் ஹாண்டர்ட் அப்படிங்கறது என்ன அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் மெக்கபுலரி உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும் கரெக்டுங்களா சோ அதுக்கு தான் நிறைய வார்த்தைகளை படிங்கன்னு சொல்றது அப்படின்னா ஹாண்டர்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஃபாலோ பண்ணி ஹராஸ் பண்றது தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறது பர்சியூட் அப்படின்னாலும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறது அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்கள சேஸ் பண்ணிட்டே இருக்கிறது அப்ப இது யாரு மூடு மட்டும் வர மாட்டாங்க கரெக்ட்டுங்களா அப்ப தி மினிஸ்டர் வாஸ் ஹோண்டர்ட் பை தி ஹவுண்டர்ட் பை தி அத்தாரிட்டிஸ் ஃபார் நாட் பேயிங் த டேக்ஸ் கரெக்டா இருக்கு இந்த மினிஸ்டர் வாஸ் பர்சியூட் பை தி அத்தாரிட்டிஸ் ஃபார் நாட் பேயிங் டேக்ஸ் அப்ப ரெண்டுமே நமக்கு வரலாமா அப்ப ஏ அண்ட் சி அதான் ஆன்சர் ஓகேவா இப்போ உங்களுக்கு இதுல என்ன தெரிஞ்சிருக்கணும் கன்ஃபார்மா மீனிங் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து போலீஸ் செட் தி கேஸ் டாஸ் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் மணி விச் ஹாவ் பீன் டைவர்டட்

எல்லா கொஷின் பேப்பருமே அப்படிதாங்க இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் உங்களால் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும் ஒரு ஃபிஃப்டின் கொஷின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும் சரியா சரி இந்த கொஷின் பாருங்க இந்த ஃபார்மர் ஃபைன்ஸ் இட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் பையர்ஸ் டு செல் தேர் ஃப்ரெஷ் ஆர்கானிக் ப்ரொடியூஸ் இதில் என்ன தப்பு இருக்குங்க இந்த ஃபார்மர் ஃபைன்ஸ் சிங்குலர் நான் ஃபாலோட் பை சிங்குலர் வெர்ப் இட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஓகே நமக்கு யார் இருக்கா

plural verb it அப்படிங்கிறது should be followed by singular verb கரெக்டா அப்ப இங்க என்ன வரணும் வேர் வரக்கூடாது வாஸ் வரணும் அப்ப யார் தப்பு பார்ட் ஏ தப்பு அவ்வளவுதான் மித்த இடம்லாம் கரெக்டா இருக்குல்ல அடுத்து போயிடலாமா the supreme court says canadian judges have been too soft on punishment for 30 years in giving offenders the lowest possible sentence சப்ஜெக்ட் இல்லைங்களா இப்போ எப்படி இருக்கு என்ன கேஸுங்க இது நமக்கு ஹாஸ் சேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆல்ரெடி சொன்ன விஷயம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கு ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்ங்கும் போது நமக்கு யாருங்க ப்ளூரல் நவுன் ஃபாலோட் பை ப்ளூரல் வேர்ப் தான் வரணும் ஹாஸ் வந்திருக்கு தப்பு அப்ப இங்க என்ன வரணும் ஹா வரணும் அப்போ ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்து போயிடலாமா விஷயம் நம்பர் செவன்டீன் பாருங்க த கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு இஷ்யூ அ ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி இன்வெஸ்டிகேஷன் டு த ப்ரெஸ்

சின்ஸ் இட் வாஸ் established in நைன்டீன் எயிட்டி டூன்டீன் எயிட்டி டூல எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்துருக்கு கரெக்ட்ங்களா அப்போ இது எப்படி இருக்கு நமக்கு நம்மளோட கீவேர்டு சின்ஸ் வரும்போது நமக்கு என்னங்க வரணும் இருக்கணும் நமக்கு என்ன Has பி த்ரீ ஃபார்ம் இல்லைங்களா

இந்த இடத்துல நெகட்டிவ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு ஹார்ஸ்லி சாரிங்க ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி பேர்லி இந்த மாதிரி சில வார்த்தைகள் பார்த்தோமா அதோடு சேர்த்து இவனையும் எழுதி வச்சுக்கணும் அண்டர் அதாவது நம்மளோட நவுன் ஃப்ரைஸ் இருக்கு இது நம்மளோட நோன் ஃப்ரேஸ் இதில் வந்து நமக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்துருச்சு நெகட்டிவ் மீனிங் கொடுக்குற மாதிரி நெகட்டிவ் அட்வர்ப்ஸ் இதெல்லாம் நம்ம நெகட்டிவ் அட்வர்ப்ஸ் அண்டர் நோ சர்கம்ஸ்டன்சஸ் இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் அட்வர்ப்ஸ் இந்த நெகட்டிவ் அட்வர்ப்ஸ் வந்தா கம்பல்சரியா நமக்கு இன்வெர்டட் ஃபார்ம் தான் இருக்கணும் தட் மீன்ஸ் would you அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல ருக்கும் ஓகேங்களா இது நம்ம நிறைய பாத்துருக்கும் இல்லீங்களா would you ம் அப்ப பாருங்க அப்ப என்ன வரும் சென்டென்ஸ் எப்படி வரும் under no circumstances would you be allowed would you be allowed to remain out of the home after 10 o'clock சரியா அப்ப आंसर என்னங்க வரும் b clear ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்து போடணும் இந்த ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி ஒரு வேலை அட்வர்ப்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த அட்வர்ப்ஸ் வந்து நெகட்டிவ் அட்வர்ப்ஸாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் அதை இன்வெர்ட் பண்ணிடணும் நம்மளோட வேர்பை வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணிடணும் சரி வேர்ப்ளஸ் நவுன் ப்ரோ தான் மோஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ட்வெண்ட்டியிலேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அவ்வளோதாங்க எரர்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து

ஸோ வின் நெவர் யூஸ் ஆஃப் வித் அழுது அழுதோ கூட நம்ம ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அடுத்து ட்வெண்ட்டி ஒன் பாருங்கள் எஸ்டர்டே அ ஹெட் ஆஃப் திவாலி த யூனியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் எஸ்டர்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ எஸ்டே அனௌன்ஸ் அப்படின்னா எப்படிங்க அனௌன்ஸ் வரும் அனௌன்ஸுடு கரெக்டுங்களா கீவேர்டு நமக்கு எஸ்டே தி நான் ப்ரொடக்டிவிட்டி அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் சி தான் மித்ததெல்லாம் நமக்கு பார்த்தாவே தெரியுது வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து போயிடலாம்மா ட்வெண்ட்டி டூ பாருங்கள்

இன்டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும்போது நமக்கு ரூல் என்னங்க வி த்ரீங்கிறது தான் ரூல் கரெக்டுங்களா நமக்கு எப்படிங்க ஃபால் வரணும் ஃபால் வராது இந்த இடத்துல என்ன வரணும் பார்டர் ஃபெல் வி ஒன் ஃபாலுங்கிறது வி ஒன் ஃபால் ஃபெல் ஓகேங்களா ஃபால் ஃபெல் ஃபாலன் இதுதான் வி த்ரீ ஓகேங்களா அப்போ இங்கே என்ன வரணும் பார்டர்

கற்றுக்க மாட்டாங்க அடுத்து டியூரேஷன் இன்டலர்பில் நமக்கு அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆக மாட்டான் அப்போ ட்ரெடிஷ்னல் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொன்று இது வந்து அஜெக்டிவ் இவனும் அஜெக்டிவ் இது வந்து நமக்கு நவுன் கண்டிப்பாக இவன் வர மாட்டான் கரெக்ட்டுங்களா இதுவும் அஜ் அஜ் அஜெக்டிவ் பட் இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு யார் வர மாட்டான் மீனிங் வர மாட்டான் ட்ரெடிஷ்னல் மட்டும்தான் மீனிங் ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ஆக்டிவ் ரிசல்ட் ரீசன்ட் கவுண்டர் கிளஸ்டர் சரி ரொம்ப படிக்கணும் Uh, lead author Louis Desaliers, the director of science, sing, uh, science teaching and le learning and senior physics preceptor, knew that students would learn more from active learning. But many students and faculty remained hesitant to switch to it. Often students seemed genuinely to prefer smooth as silk traditional lecturers. Desaliers said, We wanted to take them at their word. Perhaps they actually felt

ஓகே ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எதை பத்தி தான் பேசியிருக்காங்க ஆக்டிவ் லேர்னிங் பற்றி தான் பேசியிருக்காங்க அப்போ கண்டிப்பாங்க என்னதான் வரும் ஆக்டிவ் லேர்னிங் தான் வரும் அடுத்து அந்த ஆஃப் ஆஃப் வெதர் ஸ்டூடெண்ட்ஸ் த வித் ஹவு வில் தே ஆர் ஆக்சுவலி பர்டிகுலர்லி பாருங்குலர்லி ஓகே இப்ப இருபத்தி எட்டு பாருங்க இப்போ ஃபெயில்ஸ் அப்படின்லாம் வந்துச்சுன்னா நமக்கு அந்த அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான ஒரு வேர்டு வருது கரெக்டுங்களா அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாமா அது போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சரி அடுத்து பாருங்க த கொஷின் ஆஃப் வெதர் ஸ்டூடெண்ட்ஸ் பர்செப்ஷன்ஸ் ஆஃப் த லேர்னிங் டேஸ் வித் ஹை ஹவு வில் தே இப்போ இந்த இடத்துல நமக்கு யார் வரணும் கண்டிப்பாக ஒரு நவுன் தான் வரணும் கரெக்டுங்களா நவுன் வரும்போது ஃபர்ஸ்ட் ஹார்மனின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும் காம்பேக்டபிலிட்டி இன் ஒப்பீனியன் அண்ட் ஆக்ஷன் ஓகேங்களா காம்பேக்டபிலிட்டி வித்

இந்த தான் டிஸ்கிரைப் பண்ண போது இனிஷியலி அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல வர போறது ஒரு கண்டிப்பா அட்வர்பாக தான் இருக்கும் மீனிங் போய் பார்ப்போம் கிண்டில் ஏதாச்சும் தூண்டி விடுற மாதிரி இருக்குமா ரெஜிஸ்டர்ட் அந்த இடத்துல நமக்கு மீனிங் வராது டேர்னிங் கரேஜ் வராது இனிஷியலா உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் தான் கரெக்ட்டா அதானே இங்க சொல்ல வரங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஈவென்ச்சுவலி சி த வேல்யூ ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் இனிஷியலி அது எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஸ்டேட்டிங்காக தான் இருக்கும் போக போக எந்த விஷயமே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துனே ஃபிரஸ்டேட்டிங்காக தான் இருக்கும் கரெக்ட்டுங்களா பிடிக்காது அதுக்கப்புறம் பழக பழகது அது நமக்கு ஃபெமிலியர் தான் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையாங்கிறதே உங்களுக்கு தெரியும் அடுத்து பாருங்க டீப் லேர்னிங் இஸ் ஹார்ட் ஒர்க் த எஃபர்ட் இன்வால்வ் இன் ஆக்டிவ் லேர்னிங் கேன் பி இன்டரப்டட் அஸ் தி சைன் ஆஃப் அ போர் லேர்னிங் ஹி செட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஏ சூப்பர் ஸ்டார் lecturer can explain things in such a way as to make students feel like they are learning more than they actually are okay. To understand that dichotomy Desalirius and her co-authors designed an experiment that would expose students in an introductory physics class to both traditional lectures and active learning. When the results were tallied the authors found that the students felt if they were

இப்போ இந்த இடத்துல ஒன்னும் ஃபூல்டு இல்லைன்னா எம்டிடு வரணும் ஏன்னா அதுதான் இங்கே கரெக்டான சினானம்ஸ் வரும் இல்லைங்களா த ஸ்டடிஸ் வாஸ் தட் இம்பார்டன்ட் டுட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் ஃபீல்டு கரெக்ட்டுங்களா இன்டூ திங்கிங் தட் லக்ஷரஸ் ஆர் த பெஸ்ட் லேர்னிங் ஆப்ஷன்ஸ் யாரையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க அவங்களையும் அவங்க என்ன பண்ணிக்க முடியாது ஏமாற்ற முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் மைட் எவாலுவேஷன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் மைட்லஸ் அன் அமேசிங் லக்ஷரர் பேஸ்ட் ஆன் தி ஃபீலிங் ஆஃப் லேர்னிங்

ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செஷன் நினைக்கிறேன் ஹோப் நல்லபடியா படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் ஒரு வேலை இன்னும் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலனா கூட இப்போ கூட லேட் கிடையாதுங்க இப்போ கூட உட்காந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா நீங்க ரெகுலரா பண்ண வேண்டிய வேலை கம்பல்சரியா நீங்க ரெகுலரா படிக்கணும் சரியா படிக்க படிக்க தான் நீங்க வந்து ஆர்சிஆராக இருக்கட்டும் இல்லை கிளாஸ் டெஸ்டா இருக்கட்டும் படிச்சு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா நமக்கு ரொம்ப கம்மி டைம் தாங்க இருக்கும் அந்த கம்மி டைம்ல நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா படிக்கிறோம் அது எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறோம் அதுக்கான வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணவே முடியும் மீன்ஸ் என்னென்ன ஆன்சர் வரும் வராதுன்னு நீங்கள் எலிமினேஷனே பண்ண முடியும் கரெக்ட்டுங்களா ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களோட வெக்காபுலரை டெவலப் பண்ணுறதுக்கு நானும் உங்களுக்கு வந்து இந்த ஃபைலோட சேர்த்து ஒரு நாலு ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் படிங்க கூடவே நீங்கள் டெய்லியும் ஹிந்து பேப்பர் படித்து நிறைய புது புது வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் இங்கிலீஷில் பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க வார்த்தைகளை புரிஞ்சு அதுக்கு மீனிங்கை தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் போய் அங்கே அப்ளை தானே பண்ண போகிறீங்க கரெக்ட்டுங்களா ஸோ ரெகுலராக இந்த ஒர்க்கர் ரெகுலராக பண்ணிட்டே இருங்க கூடவே நீங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸை ஒர்க் பண்ணுங்கள் செட் செட்டாக ஒர்க் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வெரைட்டி ஆஃப் கொஷன்ஸ் ஒர்க் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம மைண்ட் வந்து எல்லா மாதிரியும் திங்க் பண்ணும் டெய்லியும் அப்ஜெக்டிவ் ஒரு நாளைக்கு நவுன் ஒரு நாளைக்கு பப் அப்படி படித்தோம் அப்படின்னா அன்னிக்கிக்கு அது ஞாபகம் இருக்கும் அடுத்த நாள் ஞாபகம் இருக்காது சரிங்களா ஸோ டெய்லியும் ஒரு தேர்ட்டி கொஸ்டின் வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்க அதே மாதிரி டெய்லியும் சின்னன்ஸ் சென்டனம்ஸ் படிங்க டெய்லியும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு டூலேருந்து த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ வெரி குட் ஈவினிங் ஆல் வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எம்டிஎம் பிரசன்ஸ் மிஷன் கேஒசியில் தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து நைன்ட்டி பர்சன்ட் சிலபஸ் ரீசனிங்கில் முடிச்சுட்டோம் இந்த வீக் டெஸ்ட் எல்லாருமே நோக்க மேப்பில் எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் இந்த டிஸ்கஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த வாரம் என்னென்ன டாபிக்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ப்ளஸ் பசில் இது எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம் அந்த பசில் லேருந்து இருந்து டுவெண்ட்டி கொஷின் ப்ளஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லருந்து டென் கொஷின்ஸ் அந்த மாதிரி பேஸ் பண்ணி டோட்டலாக ஃபார்ட்டி கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் இருந்துருக்கும் அதோட கொஷின் டிஸ்கஷனை இப்போ நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க கொடுத்துருக்காங்கன்னு டேரெக்ஷன் ஃபார் ஒன் டூ ஃபைவ் ஓகே ஆர் எயிட் பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் அரவுண்ட் அ ரெக்டாங்குலர் டேபிள் மேம் நீங்கள் எங்களுக்கு ஸ்கொயர் தான் சொல்லி கொடுத்தீங்க ரெக்டாங்கிள் சொல்லி கொடுக்கல அப்படின்னா இங்கே நமக்கு சேம் தான் ஸ்கொயருக்கு பதிலாக ரெக்டாங்கிள்னு கொடுத்துருக்காங்க மற்றபடி டேட்டாஸ் எல்லாமே சேமில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்

எல் இன்சைடு ஸோ நமக்கு தேவையான டேட்டா ஒன்று கொடுத்துட்டாங்க எல் எல் இன்சைடு ஆர் சிக்ஸ் தேர்ட் டு த த லெஃப்ட் ஓ இஸ் நாட் நெய்பர் ஆஃப் ஜே ஓகே இப்போ நமக்கு என்னது எல் இன்சைடுன்னு சொல்லிருக்காங்க ஸோ இன்சைட்னா நமக்கு எத்தனை கண்டிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு நாலு ஆப்ஷன்ஸ் வரும் இங்கே என்னுடைய எல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனில் எங்கே வரும் என்னுடைய எல் என்னுடைய எல் இங்கே இருக்கலாம் ஏன்னா எனக்கு ஃபேஸஸ் இன்சைடு எங்கெல்லாம் இருக்கு நாலு டேரக்ஷன் இருக்குது ஸோ அதனால என்னுடைய எல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் நாலு பாசிபிலிட்டிஸ் ஸோ எனக்கு அடுத்த எல் எங்கே வரும் இங்கே வரலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய பாசிபிலிட்டிஸ் இப்போ நம்ம எத்தனை பாசிபிலிட்டிஸ் த்ரீ பாசிபிலிட்டிஸ் தான் வரைஞ்சிருக்கோம் ஃபோர்த்து பாசிபிலிட்டி எப்படி வரும் எங்கே போட்டுட்டோம் நம்ம இங்கே ஒரு எல் இங்கே போட்டாச்சு இங்கே போட்டாச்சு இன்னொரு எல் நமக்கு இங்கே வரும் ஓகேவா ஸோ இது எல்லாம் தான் நமக்கு இருக்கிற ஃபோர் பாசிபிலிட்டிஸ் எல் ஃபேசஸ் இன்சைட் அப்படின்ற ஒரு டேட்டா மட்டும் வச்சு ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எல் வச்சு நமக்கு வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க எல் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் என் என்னுடைய லெஃப்டில் தேர்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ தேர்ட் லெஃப்ட்னா ஒன் டூ த்ரீ இப்போ நான் என் இங்கே போகிறேன்னு வைங்களேன் எனக்கு பர்சன் இந்த ப சைடு பார்த்து உட்காந்துருப்பாங்க அப்போ லெஃப்ட் சைடு இங்கே வருவாங்க ரைட் சைடு இங்கே வருவாங்க இல்லையா என்னுடைய லெஃப்டில் தான் எல்லுன்னு சொல்லிருக்காங்க அப்போனா இந்த சைடு எடுக்க முடியாது இந்த சைடு தான் வரும் ஒன் டூ த்ரீ தேர்டு தானே இங்கே இப்போ பாருங்கள் என்னுடைய பர்சன் இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க அப்போ என்னுடைய லெஃப்ட் சைடு இங்கே இருக்கும் ரைட் சைடு இங்கே இருக்கும் லெஃப்ட் சைடு இந்த சைடுனா லெஃப்ட் தேர்ட் லெஃப்டில் எல் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்களா ஸோ இதுதான் என்னுடைய பாசிபிலிட்டி இதே இது இந்த கண்டிஷனில் என்ன வரும் எனக்கு தேர்ட் லெஃப்ட்டில் எண்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ட் லெஃப்டில் எல்னால் ஒன் டூ த்ரீ அப்போது நான் எண் இங்கே போட்டேன்னா இங்கே தான் எனக்கு இப்படி தான் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க இங்கே லெஃப்ட் சைடு இங்கே ரைட் சைடு ஸோ தேர்ட் லெஃப்டில் எல்லு ஒன் டூ தேர்ட் லெஃப்டில் எனக்கு எல்லு அப்படின்றது கரெக்டாக வந்துடும் இந்த பாசிபிலிட்டியில் எனக்கு எல் இங்கே அப்படின்னா தேர்ட் லெஃப்ட் என்னுடைய தேர்ட் லெஃப்ட் அப்படின்னா என் இங்கே வச்சுக்கலாமா என் இங்கே வச்சா ரைட் சைடு தான் வரும் லெஃப்ட் சைடு வேணும்னா இந்த சைடு தான் வரும் ஸோ ஒன் டூ த்ரீ இங்கே பாருங்க இங்கே என்னுடைய பர்சன் இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த சைடு லெஃப்ட் இந்த சைடு ரைட்டுன்னு இருக்கும் ஸோ இது ரைட்டு இது லெஃப்ட் சைடில் வரும் ஸோ லெஃப்ட் சைடில் ஒன் டூ த்ரீ தேர்ட் லெஃப்ட் இப்போ எல் இங்கே இருக்காங்க தேர்ட் லெஃப்ட்டில் எண் இப்போது எண் இங்கே இருக்காங்கன்னு வைங்களேன் ஸோ என் இங்கேனா இந்த சைடு ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க இந்த சைடு ரைட் இந்த சைடு லெஃப்ட் இல்லையா ஸோ ஒன் டூ த்ரீ ஸோ இந்த நாலு பாசிபிலிட்டியில் இப்படி தான் வரும் ஓகே இப்போ நம்ம இது ரெண்டையும் ஃபிட் இன் பண்ணிட்டோம் அடுத்து நமக்கு என்ன இருக்குது எல் எண் பேஸ் பண்ணி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் எல் இஸ் நாட் அண்ட் இம்மிடியட் நெய்பர் ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜே எங்கே வரக்கூடாது ஜே இங்கே வரக்கூடாது அது மாதிரி இங்கேயும் எனக்கு ஜே வரக்கூடாது ஸோ இங்கே எல் இருக்காங்க அப்போ எனக்கு ஜே இங்கே வரக்கூடாது இங்கேயும் ஜே வரக்கூடாது ஸோ இங்கே எல் இருக்காங்க இங்கே எனக்கு ஜே வரக்கூடாது இங்கேயும் எனக்கு ஜே வரக்கூடாது ஸோ இங்கே எல் இருக்காங்கன்னா இங்கே ஜே நமக்கு வரக்கூடாது இங்கே நமக்கு ஜே வரக்கூடாது வேற என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ அடுத்தது பாருங்க ஆர் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ அப்போ இதுல என்ன தெரியுது பி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ ஆர் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் பியும் ஆரும் பக்கத்துல பக்கத்துல வரணும் அப்படின்றத சொல்லலாமா ஓகேவா அப்போது எனக்கு நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓ ஃபிக்ஸ் பண்ணணும் எனக்கு ஜே இந்த இடத்துல வராது செகண்ட் லெஃப்டில் எனக்கு பி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ ஓ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் செகண்ட் லெஃப்ட்டில் இங்கே நான் ஓன்னு வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன் செகண்ட் லெஃப்டினால் ஒன் டூ இங்கே தான் எனக்கு பி வரும் தேர்ட் லெஃப்ட்டில் எனக்கு இங்கே ஆறு வந்துடும் ஸோ ஓ இங்கே போட்டோம் அப்படின்னா செகண்ட் லெஃப்டில் எனக்கு என்ன வந்துடும் இந்த சைடு ஸோ இதுதான் லெஃப்ட் சைடு இங்கே எனக்கு பி வந்துடும் இங்கே நமக்கு ஆர் வந்துடும் ஏன் நம்ம ஓ இங்கே போட்டோம் இங்கே ஓ போட்டோன்னு வைங்களேன் செகண்ட் லெஃப்டில் எனக்கு பி இங்கே ஆர் இங்கே வரும் ஸோ நம்ம இப்படியும் போட்டிருக்கலாம் ஸோ அதில் நமக்கு எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை ஸோ கே சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜேன் இருக்கு ஸோ இங்கே நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வருது இல்லையா ஓ பி ஆர் எல்லாத்தையும் போட்டால் ஸோ அதனால இப்போவே நம்ம ஓவை ஃபில் பண்ண வேண்டாம் நம்ம அப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா ஜே வச்சு ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணலாம் ஜே வச்சு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் கே சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜே கே எங்கே வரும் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜே ஜே நமக்கு இந்த ரெண்டு இடத்துல வரக்கூடாது ஸோ இந்த நாலு பாசிபிலிட்டிஸில் தான் நமக்கு ஜே வரணும் ஜே எங்க வரலாம் ஜே இங்கே வரலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு பாசிபிலிட்டில தான் நமக்கு ஜே வரலாம் இல்லையா ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கே சிஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜே ஸோ இந்த சைடு ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னா செகண்ட் ரைட்டுன்னு வைங்களேன் ஒன் டூ இங்கே வந்துடும் அப்போது என்னுடைய பாசிபிலிட்டி ஜே எங்கே வராது இங்கே வராது ஓகேவா ஸோ இப்போ நான் இங்கே ஜே போடுறேன்னா செகண்ட் ரைட்னா ஒன் டூ செகண்ட் லெஃப்டா ரைட்டா ரைட்டு ஸோ செகண்ட் ரைட்னா ஒன் டூ இங்கே எனக்கு என்ன வரும் கே வரும் இங்கே ஜேன்னா இங்கே எனக்கு கே வரும் இங்கே நம்ம ஜே போட்டோம்னா செகண்ட் ரைட்டில் என்ன வரும் ஒன் டூ ரைட் சைடுனா இந்த சைடு ஸோ இங்கே கே வரும் ஸோ இங்கே ஜேனா இங்கே நமக்கு கே வரும் இங்கே இருக்கப்போ செகண்ட் ரைட்டில் என்ன வரும் ஒன் டூ இங்கே கே வரும் ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகுது நிறைய பாசிபிலிட்டிஸ் வருதா ஜே கே வர்றதுக்கு பட் ஆனால் எனக்கு கே இங் ஜே இங்கே வராது அப்படின்றது மட்டும் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சா ஓகேவா ஸோ இங்கே ஜே வராது ரிமைனிங் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ரிமைனிங் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் கேஸ் இட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜே ஸோ இங்கே ஜே வச்சுக்கிறேன் நான் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜேவா ஸோ ஜே உடைய ரைட் சைடு இது அப்போ நமக்கு கே இங்கே இருக்கும் ஓகே நமக்கு இப்போது எல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் என் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஜே இங்கே இருக்காங்க கே இங்கே இருக்காங்க இப்போ ஜே பேஸ் பண்ணி வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா ஏன்னா ஒரு ஒரு பாசிபிலிட்டிஸையும் முடிச்சுட்டு எந்த பாசிபிலிட்டிஸ் வராதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம் இப்போ அடுத்து பி சிஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ இப்போ ஓக்கு நமக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ ஃபோர் பாசிபிலிட்டியில் ஓ நம்ம இங்கே போட்டோம்னா செகண்ட் லெஃப்ட்னா ஒன் டூ இங்கே பி வரும் தேர்ட் லெஃப்ட்னா இங்கே ஆர் வரும் ஸோ இங்கே ஓ இங்கே பி இங்கே ஆர் வந்துடும் ஸோ ரிமைனிங் யார் இருக்காங்கன்னு பாருங்கள் எண் இருக்காங்க என்னையும் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஜேகே ஜேகேஎல் எம்மு தான் இல்லை இல்லையா ஸோ ரிமைனிங் இருக்கிற இடத்துல நம்ம எம் போட்டுக்கலாம் இந்த பாசிபிலிட்டிலேயே நமக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆயாச்சு ஸோ அதனால நம்ம அடுத்த பாசிபிலிட்டி போகலை இந்த பாசிபிலிட்டியில் எனக்கு தப்பாக வந்துருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பாசிபிலிட்டிஸ்குள்ளே நம்ம போயிருப்போம் ஸோ இங்கே நம்ம எதுக்கு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாமா எல்லாமே கரெக்டாக இருக்கானு பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ ஓ ஓ லெஃப்ட்டு ஸோ ஓ இந்த டேரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இதாக லெஃப்ட் சைடு வரும் இது ரைட் சைடு வரும் செகண்ட் லெஃப்ட்டில் எனக்கு பி இருக்காங்க கே சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜே ஜே இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு இருக்கும் ஸோ எனக்கு கே சிட்ஸ் செகண்ட் ரைட் இல்லையா ஸோ ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் ஓகே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் அடுத்து எல் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எண் என் எங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க ஸோ இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு எது ஸோ செகண்ட் தேர்ட் லெஃப்ட் தானே ஒன் டூ த்ரீ தேர்ட் லெஃப்டில் எனக்கு எல் இருக்காங்க எல் ஃபேஸஸ் இன்சைட் எல் இன்சைட் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆர் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ ஸோ ஓ இந்த டேரக்ஷன் ஸோ லெஃப்ட் இந்த சைட் தான் வரும் ஒன் டூ த்ரீ ஆர் எனக்கு தேர்ட் டேரக்ஷன் இருக்காங்க எல் இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஜே ஸோ எல்லோடைய இமீடியட் நெய்பரில் ஜே இல்லை ஸோ எல்லா கண்டிஷனும் நமக்கு இந்த பாசிபிலிட்டிலேயே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ஸோ இதுதான் ஃபைனல் ஓகேவா ஸோ இங்கே நமக்கு ஏதாவது ஒன்று வரல அப்படின்னாலும் நம்ம நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ்குள்ளே போயிட்டு நம்ம ஃபிட்டின் பண்ணியிருப்போம் க்ளியர் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஹூ அமாங் த ஃபாலோயிங் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கே கே எங்க இருக்காங்க இங்க இருக்காங்க ஸோ இந்த டேரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ரைட்டு ஸோ ரைட் சைடு இந்த டேரக்ஷன் ஃபேஸ் பண்ணால் இதான் லெஃப்ட் சைடு இது ரைட் இல்லையா செகண்ட் ரைட்னா ஓ எல் எல்லு தான் எனக்கு செகண்ட் ரைட்டில் இருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபோர் ஆஃப் த ஃபைவ் பிலாங்ஸ் டு யர் குரூப் ஃபைன் த ஒன் த டஸ் நாட் பிலாங் டு தட் குரூப் எல் ஆர் கே என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல் இன்சைடு ஆர் இன்சைடு கேயும் இன்சைடு பட் என் மட்டும் எனக்கு அவுட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கா அப்போது நம்மளுடைய ஆட்மேன் அவுட் என்னது என் கிளியர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஃபேசஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆருடைய ஆப்போசிட் என்னன்றது நம்மளுடைய கொஸ்டின் ஆர் எங்கே இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க இல்லையா ஸோ ஆருடைய ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க கே இருக்காங்க ஸோ ஆருடைய ஆப்போசிட்டில் கே கே எந்த ஆப்ஷனில் இருக்காங்கன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஹூ அமாங் த ஃபாலோயிங் சிட்ஸ்

ஜே இருக்காங்க ஓகே இப்போ இந்த ஒன் தான் நம்ம ஜே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் ரைட்ல ஸோ அந் அவங்க ஜே உடைய தேர்ட் லெஃப்ட் யாரு அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின் ஸோ ஜே உடைய தேர்ட் லெஃப்ட் யாருன்னு பார்ப்போமா ஸோ ஜே உடைய தேர்ட் லெஃப்ட் ஜே இன்சைடு ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்போ லெஃப்ட் சைடு இதுதான் ஸோ ஒன் டூ த்ரீ தேர்ட் லெஃப்ட் யார் இருக்கா பி தான் இருக்காங்க ஸோ நம்மளுடைய ஆன்சர் பி பி எந்த ஆப்ஷனில் இருக்காங்கன்னு பாருங்கள் பி இல்லை எல்ஆர்என் மட்டும் தான் இருக்காங்க பி ஆப்ஷனில் இல்லை ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் நம்மளுடைய ஆன்சர் கிளியரா ஸோ நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்துச்சு பை லக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிலேயே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு அந்த கேயும் ஜேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல நம்ம பாசிபிலிட்டிஸ் மாற்றியிருந்தால் கூட நமக்கு அதாவது அந்த பிள பொசிஷன் மாற்றி போட்டிருந்தா கூட நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்திருக்காது ஓகே ஸோ ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் டைம் ஆன்சர் வந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ்க்கு அப்புறமா ஆன்சர் வந்துருக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு கொடுத்த டைமுக்குள்ளே அந்த டெஸ்ட் எடுத்துக்க முடியலனாலும் அப்புறமா கண்டிப்பாக அந்த கொஷினை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் க்ளியர் அடுத்த கொஷின் பாருங்கள் டேரக்ஷன் ஃபார் கொஷின் சிக்ஸ் டூ டென் ஓகே சிக்ஸ் டூ டென் அடுத்த கொஷின் ஸோ ஏபிசிடிஇஃப் ஜிஎன்ஹெச் ஆர் சிட்டிங் அரவுண்ட் அ ஸ்கொயர் டேபிள் ஃபோர் ஆஃப் தம் சிட்ட கார்னர் ஃபோர் சிட்ட மிடில் ஆஃப் த சைட்ஸ் ஓகே ஸ்கொயர் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்

ஸோ மிடில் இருக்கவங்க ஃபேஸஸ் அவுட் சைட் தே லைக் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் மேங்கோ ஆப்பிள் ஆரஞ்ச் பனானா பீச் பியர்ஸ் கோவா அண்ட் செரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே நமக்கு என்னது டபுள் டேட்டா கொஷின் இங்கே நமக்கு பர்சன்ஸையும் மேட்ச் பண்ணும் அதாவது ஏபிசிடி அப்படின்ற மாதிரி பர்சன்ஸையும் மேட்ச் பண்ணும் ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸையும் மேட்ச் பண்ணும் ஸோ ரெண்டு டேட்டாஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஜி டஸ் நாட் லைக் செரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செரி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஜீன்ற நேம் கிடையாது ஓகேவா ஸோ ஜி டஸ் நாட் லைக் செரி த ஒன் ஹூ லைக்ஸ் பனானா இஸ் அண்ட் இமிடியட் நெய்பர் ஆஃப் எஃப் ஓகே சி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் செரி ஓகே ஒன்லி டூ பர்சன் சிட்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஹெச் த ஒன் ஹூ லைக்ஸ் மேங்கோ சிட்ஸ் ஆன் த இமீடியட் ரைட் ஆஃப் ஹெச் த ஒன் ஹூ லைக்ஸ் பீச் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜி ஓகே

த ஒன் ஹூ லைக்ஸ் செரி டஸ் நாட் ஃபேஸ் இன்சைட் இப்போ நம்ம எதாவது ஒன்று அசியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாக்கு ஏதாவது ஒரு டேட்டாவது நமக்கு ஸ்ட்ராங்காக இதா அப்படின்னு டெஃபினேட்டா இருக்கிறத வச்சு அதை ஒரு மீன் பாயிண்ட் இல்லை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு சுற்றி ஃபில் பண்ணாதான் நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக வந்து கன்வெர்ஜ் ஆகி ஈஸியாக சீக்கிரம் ஆன்சர் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா தப்பா ஆன்சர் கிடைச்சிக்கணும் சரியா ஸோ இங்கே பாருங்க ஒன் ஹூ லைக்ஸ் செரி டஸ் நாட் ஃபேஸ் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஸோ அப்போது செரிக்கு எனக்கு ஃபோர் ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோருன்னு இருக்காங்க ஸோ நான் இப்போதைக்கு இங்கே போட்டுக்கிறேன் செரிக்கு ஓகேவா ஸோ செரி அப்படின்னா எனக்கு ஜி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு இ இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ ஹூஸ் சிட்ஸ் செகண்ட் ரைட் ஆஃப் சி ஒன் ஹூ லைக்ஸ் ஆப்பிள் இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் இ இப்போதைக்கு செரியோடைய டெஃபினட் டேட்டா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த செரியை வச்சு நமக்கு வேற என்ன டேட்டாஸ்லாம் இருக்குன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க சி சித்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ் செரி ஸோ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஸோ செரி இங்கேருந்து இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்களா இங்கே தேர்டு லெஃப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த டேரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு இருக்கும் தேர்ட் லெஃப்ட்னா ஒன் டூ த்ரீ தேர்ட் லெஃப்ட்டில் எனக்கு சி இருக்காங்க சி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ் செரியா ஸோ செரி இங்கே சி இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து ஒன்லி டூ பர்சன் சிட்ஸ் பிட்வீன் சி அண்டு ஹெச் ஸோ டூ பர்சன்ட் சிட்ஸ் பிட்வீன் சி அண்டு ஹெச் சிக்கு அப்புறம் டூ பர்சன்ஸ் டூ பர்சன்ஸ்க்கு அப்புறம் ஹெச் இங்கே வரலாம் ஹெச் ஏன்னா இங்க செரிக்கு நம்ம இன்னும் பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கல இங்கே வரலாம் இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா இந்த சைடும் வரலாம் டூ பர்சன்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஹெச்சுக்கு இந்த சைடும் வரலாம் ஸோ இங்கே எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வரும் ஓகேவா ஸோ செரி இங்க அப்படின்னா எனக்கு செரி ஹெச்சாக இருக்கலாம் அடுத்து இங்க தான் என்னுடைய சி இருக்காங்க இங்க நம்மளுடைய ஹெச்ன்றது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இல்லையா ஸோ அந்த பாசிபிலிட்டியை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து த ஒன் ஹூ லைக்ஸ் மேங்கோ சிட்ஸ் ஆன் த இமீடியட் ரைட் ஆஃப் ஹெச் ஸோ இமீடியட் ரைட்னா இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் இமீடியட் ரைட் அப்போது இங்கே தான் யார் உட்காந்துருக்காங்க ஒன் ஹூ லைக்ஸ் மேங்கோ இப்போ இந்த டேரக்ஷனில் எனக்கு ஹெச் இங்கே அப்படின்னா ரைட் சைடு எங்கே வரும்னு பாருங்கள் ரைட் சைடு இந்த சைடு வரும் ஸோ இமீடியட் ரைட் சைடு மேங்கோ அப்படின்னு இங்கே வந்துடும் ஓகேவா ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க த ஒன் ஹூ லைக் ஸ்பீச் sits second டு த ரைட் ஆஃப் ஜி இங்கே நம்ம ஜி எங்கேயாவது நேம் பண்ணியிருக்கோமா இல்லை ஜி இஸ் நெய்தர் அண்ட் immediate நெய்பர் ஆஃப் ஹெச் நார் சி ஸோ ஜி எனக்கு ஹெச் பக்கத்துலையும் வரக்கூடாது சி பக்கத்துலையும் வரக்கூடாது அப்போ ஜி எனக்கு எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்க்கலாமா ஸோ நமக்கு ஜி எங்கெல்லாம் வரக்கூடாது சி பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னா ஜி இங்கே வரக்கூடாது இங்கேயும் வரக்கூடாது ஹெச் பக்கத்துலையும் வரக்கூடாது அப்போது ஜி இங்கேயும் வரக்கூடாது இங்கேயும் வரக்கூடாது எனக்கு செரிக்கு ஜி பிடிக்காது இங்கேயும் எனக்கு ஆல்ரெடி ஜி வரக்கூடாது ஓகேவா அப்போ என்னுடைய ஜி தான் வரும் தான் எனக்கு ஜி வரும் ஓகே சோ இங்க வர்றப்போ எனக்கு எங்கெல்லாம் ஜி வரும் இங்க ஜி வரக்கூடாது இங்க ஜி வரக்கூடாது ஸோ இங்கேயும் ஜி வரக்கூடாது இங்கேயும் ஜி வரக்கூடாது சோ மிச்சம் இன்னும் எனக்கு மூணு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டால் எனக்கு இன்னும் பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த பாசிபிலிட்டியை நான் இங்கேயே ட்ராப் அவுட் பண்ணிடுறேன் ஓகேவா இந்த பாசிபிலிட்டி வச்சு மட்டும் நம்ம கொண்டு போகிறோம் க்ளியரா இப்போது நமக்கு ஜி எங்கே வரும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கொஷின் வாசிக்கலாமா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் த ஒன் ஹூ லைக் ஸ்பீச் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜி ஸோ ஜி எனக்கு இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க ஸோ செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜீனா இது ஃபர்ஸ்ட் ரைட் இது செகண்ட் ரைட் அப்போது சீ தான் வந்து என்னது பிடிக்கும் சீக்கு பீச் அப்படின்றத இங்கே நம்ம ஃபில் பண்ணிடலாம் இல்லையா அடுத்தது பாருங்க only one person sits between A and one who likes ஸ்பீச் One person sits between A and one who likes ஸ்பீச் அப்படின்னா எனக்கு A இங்கே வரலாம் ஸ்பீச்சுக்கும் ஏக்கும் ஒன் பர்சன்ட் கேப் அப்போ ஏ இங்கே வரலாம் அப்படி இல்லைன்னா ஏ இங்கே வரலாம் ஏன்னா இங்கே ஜி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்போ ஏன் நமக்கு இங்கே வராது ஏ இங்கே தான் வரும் ஓகேவா ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குது இ இஸ் நாட் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ அப்போது நமக்கு இ இங்கே வரமாட்டாங்க கண்டிப்பாக ஓகேவா இக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குது இப்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எனக்கு இ இங்கே இந்த இதில் வரலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு இ இங்கே வரலாம் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீலேருந்து செகண்ட் ரைட்டு தான் வந்து ஏ இது ஓகே த ஒன் ஹூ லைக்ஸ் ஆப்பிள் இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஹூ லைக்ஸ் ஆப்பிள் ஏன்னா இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணல இங்கே ஃபில் பண்ணல இல்லையா அப்போது ஆப்பிள் இங்கேயும் வரலாம் இ நான் இங்கே போட்டேன் அப்படின்னா ஆப்பிள் இங்கேயும் வரலாம் பட் அவங்க இமீடியட் நெய்பர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க டைரக்ஷன் சொல்லலை ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா பனானா வச்சிருக்கு பாத்தீங்களா அந்த பாயிண்ட் பார்க்கலாமா த ஒன் ஹூ லைக்ஸ் பனானா இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இங்க நான் இ போட்டு இங்க ஜி போட்டா ஜிக்கு ஆப்பிள் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ இங்க ஒன் ஹூ லைக்ஸ் பனானா இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப் போட்டிருக்காங்களா அப்போ இங்க இ இல்லாம எஃப் போட்டோம்னா இங்க ஹெச்க்கு பனானா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ இதுவே நமக்கு ஸ்வாப் பண்ணியும் வரலாம் ஏன்னா இங்கே ஸ்வாப் பண்ணி வந்த ஜிக்கு ஆப்பிளா இங்கே என்ன வரும் ஹெச்க்கு ஆப்பிள் இங்கே ஈ வரும் ஓகேவா எஃப் எனக்கு இந்த சைடில் வரும் ஸோ இங்கே இன்னுமே நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போதைக்கு நம்ம ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாமா இந்த ஒன் கூ லைக்ஸ் பனானா இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப் இப்போது பனானா மட்டும் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம் இக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணாமல் இருக்கிற கொஷின் எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம இஏ ஃபில் பண்ணலாம் இப்போதைக்கு இருக்கிற டேட்டாஸ் வச்சு ஃபில் பண்ணலாமா ஜி டஸ் நாட் லைக் செரி அப்போ ஜி இங்கே கிடையாது ஒன் ஹூ லைக்ஸ் பனானா இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப் ஸோ அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருந்துச்சு இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப் ஸோ எஃப் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பனானா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்து சி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ் செரி

நார் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் சி ஸோ சிக்கு பக்கத்துலையும் ஹெச்க்கு பக்கத்துலையும் எனக்கு ஜி இல்லை ஓகே ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் த ஒன் ஹூ லைக் ஸ்பீச் ஸோ பீச்சுக்கும் ஏக்கும் நடுவில் எனக்கு நல்ல ஒன் பர்சன் தான் ஓகே டி சிட்ஸா இந்த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் பியர் இமீடியட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இமீடியட் லெஃப்டில் எனக்கு இந்த ரெண்டு இடத்துல கேப் இருக்கா ஏன்னா இங்கே நான் ஃபில் பண்ணிவிட்டேன் இங்கே நான் இன்னும் ஃபில் பண்ணல டி சிட்ஸ் ஆன் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் பியர்ஸ் ஓகே இங்கே என்னது டி சிட்ஸ் ஆன் த இமீடியட் ல லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ லைக் பியர்ஸ் இமீடியட் லெஃப்ட்னா எனக்கு ரெண்டு இடத்துல அடுத்தடுத்து கேப் வேணும் இங்கே ஜி இருக்காங்க இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணணும் பியர்ஸ் டி ஓகேவா ஸோ பிஎஸும் டியும் டி நம்ம எங்கே போடலாம் டி சிட்ஸாக வந்து இமீடியட் லெஃப்ட் இமிடியேட் லெஃப்ட்னா இ இந்த சைடில் லெஃப்ட் எங்கே வரும் ரைட் இங்கே வரும் லெஃப்ட் இங்கே வரும் லெஃப்டில் ஏற்கனவே ஜி இருக்காங்க ஸோ நான் இங்கே போட்டேன்னா டி டி நம்ம இங்கே போட்டோன்னு வைங்களேன் டி இங்கே போட்டால் இமீடியேட் லெஃப்ட் இந்த சைடு வரும் இமீடியட் ரைட் இந்த சைடு வரும் ஸோ டியை இங்கே போட முடியாது டியை நம்ம இந்த சைடு போட்டோம்னா இது இந்த சைடு ஸோ இமீடியட் லெஃப்ட் வந்து இங்கே ஹெச் வர்ற மாதிரி வரும் ஸோ அப்போது டீயை நம்ம இங்க இங்கே எங்கேயாவது தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இங்கே டி போட்டோன்னா இமீடியட் லெஃப்ட் இங்கே வந்துடும் ஸோ இங்கே பீச்சில் பியர்ஸ் இருக்காங்க அப்போது இங்கே போட்டாலும் இமீடியட் லெஃப்டில் எனக்கு மேங்கோ தான் இருப்பாங்க ஸோ நான் இங்கே டி சிட்ஸ் ஆன் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஒன் ஸோ அப்போ இங்கே தான் எனக்கு என்ன வந்துடும் லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் பியர்ஸ் அப்போது ஹெச்சுக்கு பியர்ஸ்னு இங்கே வரும் டி இங்கே வரும் ஓகேவா ஸோ ஹெச் உடைய லெஃப்ட்டில் தான் டி இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா டி சிட்ஸ் ஆன் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ லைக் பிஎஸ் பிஎஸ் இங்கே இருக்காங்க ஸோ இவங்களுடைய லெஃப்ட் சைடில் டி ஸோ டி இங்கே தான் வருவாங்க இப்போ எனக்கு ரிமைனிங் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள் இ லைக்ஸ் கோவா இயும் நான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் எனக்கு அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது இங்கே இ வரக்கூடாதுன்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் பார்த்திங்களா அப்போ எனக்கு இ இங்கே தான் வருவாங்க இக்கு என்ன பிடிக்கும் கோவா பிடிக்கும் அடுத்து இங்க எனக்கு செரிக்கு இங்க இன்னும் பேர் வைக்கல இங்க எஃப் ஸோ ஏ இருக்காங்க பி இல்லை பிளஸ் எஃப் இன்னும் இல்லை ஸோ பி எஃப் நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல த ஒன் ஹூ லைக்ஸ் செரி டஸ் நாட் அ ஃபேஸ் இன்சைட் ஸோ அவுட் சைடில் இருக்க மாதிரி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இ இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ அப்படின்னா இ எனக்கு இங்கே வரக்கூடாது இங்கே தான் வந்திருக்காங்க ஓகே

ஸோ இங்கே போ த ஒன் ஹூ லைக்ஸ் பனானா இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கே இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப் வேணும்னா இங்கே எஃப் இங்கே பனானோன்னு வச்சுக்கலாமா ஏன்னா இங்கே நமக்கு என்னென்ன ஃப்ரூட் அப்படின்றத இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஸோ அப்போ எனக்கு இங்கே பனானா இங்கே எஃப்ன்னு போட்டால் தான் ஃபில் ஆகும் எனக்கு மிச்சம் இருக்கிறது பி மட்டுந்தான் பியை இங்கே ஃபில் பண்ணிட்டோம் மிச்சம் இருக்கிற ஃப்ரூட் என் ஃப்ரூட் என்னன்னு பாருங்கள் மிச்சம் இருக்கிற ஃப்ரூட் ஆரஞ்சு நம்ம இன்னும் ஃபில் பண்ணலை ஸோ பிக்கு என்ன ஃப்ரூட் வரும் ஆரஞ்ச் வரும் இதான் நம்மளுடைய ஃபைனல் ஓகேவா ஸோ கொஷினை டூ த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணி நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஓகேவா ஸோ ப்ராக்டிஸ் எடுத்தால் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் இந்த பாசிபிலிட்டி இல்லாமல் இங்கே போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் போயிருக்கோம் கொஞ்சம் சுற்றி இருப்போம் ஓகே ஸோ கொஷின்ஸ் பாருங்கள் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஹெச் வித் ரெஸ்பெக்ட் டு ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹெச் எங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஜி கேட்குறாங்க ஜி இந்த டைரக்ஷன் இன்சைட் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னா இது லெஃப்ட் லெஃப்ட் எத்தனாவது லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு இது தேர்ட் லெஃப்ட் தேர்ட் டு த லெஃப்ட் தான் நம்மளுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ் ஸ்பீச் பீச்சுடைய இமீடியட் நெய்பர் கேட்குறாங்க பீச்சுடைய இமீடியட் நெய்பர் யார் ஒன்று பி இன்னொன்று இ ஸோ நமக்கு ஆப்ஷனில் என்ன இருக்காங்கன்னு பார்க்கலாமா பி இருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓ ஃபாலோயிங்ஸ் இட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எஃப் அண்ட் இ எஃப் அண்ட் இக்கு நடுவில் யார் உட்காந்துருக்காங்க இ இங்க இருக்காங்க எஃப் இங்க இருக்காங்க எக்ஸாக்ட்லி இந்த சைட் பார்த்தா ஜி இருக்காங்க ஓகேவா ஸோ இந்த சைட் பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஏ இருக்காங்க இந்த சைடில் ஏ இந்த சைடில் இருந்து பார்த்தோம்னா ஜி ஸோ ஏ ஜி ல எது நமக்கு ஆப்ஷனில் இருக்காங்கன்னு பார்க்கலாமா G இருக்காங்க சோ, அதனால நால் option D. Which one of the following is true regarding B? சொல்லி சொலிக்கேக்கிறாங்கள். B is one of the immediate neighbors of D. B is one of the immediate neighbors of D. என் பாருங்க? B यू, D यू immediate neighbors கடையாது. சோ, அதனால எனக்கு first statement true கடையாது. அடுத்து, one who likes cherry is an immediate neighbor of B. One who likes cherry... இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் பியாக இல்லை ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்காங்க ஸோ அதனால் நமக்கு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங் பி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச் பி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச் ஹெச் இங்கே இருக்காங்க செகண்ட் லெஃப்டான்னு பாருங்கள் இங்கே ஹெச் இருக்காங்க அவுட் சைட் ஃபேஸ் பண்ணினா இது நம்மளுடைய லெஃப்டாக இருக்கும் இந்த சைட் தான் நமக்கு ரைட்டாக இருக்கும் அப்போது பி எனக்கு செகண்ட் ரைட்டில் தான் இருக்காங்க ஹெச் உடைய செகண்ட் ரைட்டில் இருக்காங்க ஹெச் உடைய செகண்ட் லெஃப்டில் இல்லை ஸோ அப்போது இதுவும் நமக்கு தவறான ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் பி இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் மேங்கோ ஸோ பி இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் மேங்கோ அப்படின்னா ஆமாம் கரெக்டு அப்போ நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் பாருங்க ஹூ அமங் த ஃபாலோயிங்ஸ் இட்ஸ் டயக்னலி ஆப்போசிட் டு த ஒன் ஹூ லைக்ஸ் மேங்கோ மேங்கோக்கு டயக்னலி ஆப்போசிட்டில் யார் உட்காந்துருக்காங்க ஸோ மேங்கோ இங்கே ஏயில் இருக்காங்க டயக்னலி ஆப்போசிட்டில் எனக்கு ஜி ஆப்பிள் அவங்க தான் உட்காந்துருக்காங்க இல்லையா ஸோ ஜி ஆப்பிள் த ஒன் ஹூ லைக்ஸ் ஆப்பிள் அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நீங்கள் இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டபுள் டேட்டாலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போன கொஷின் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் டென் பர்சன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது நீங்களா போட்டீங்க அப்படின்னா மைண்ட்லேயே சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் இன்னுமே மினிமைஸ் தான் செய்யும் ஸோ அடுத்த கொஷின் டென் பர்சன்ஸ் ஏபிசிடிஇ எஃப்ஜிஹெச் ஐஎன்ஜே ஆர் லிவிங்கின டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்ஸ் எஃப் ஒன் அண்ட் டூ ஆஃப் அ ஃபைவ் ஸ்டோரி பில்டிங் பட் நாட் நெசர்லி இன் தேம் ஆர்டர் ஸோ ஃபைவ் ஸ்டோரி பில்டிங் ஃபைவ் ஸ்டோரி பில்டிங் ரெண்டு ஃப்ளாட் இல்லையா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஃபைவ் ஸ்டோரி பில்டிங்கில் எனக்கு ரெண்டு ஃப்ளாட் இருக்குது கரெக்ட் அடுத்து இந்த லோயர் மோஸ்ட் ஃப்ளோர்ஸ் நம்பர் அஸ் ஒன் அந்த டாப் மோஸ்ட் ஃப்ளோர் இஸ் நம்பர் அஸ் ஃபைவ் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃப்ளாட் ஒன் இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் டூ அப்போ எனக்கு எங்கே இருப்பாங்க ஃப்ளாட் டூ இங்கே இருப்பாங்க ஃப்ளாட் டூ வெஸ்ட்டில் தான் ஃப்ளாட் ஒன் இருக்காங்க ஸோ நம்மளுடைய ஃப்ளாட் ஒன் இங்கே இருப்பாங்க ஃப்ளாட் ஒன் இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் டூ நெக்ஸ்ட் பாருங்கள் ஈ லிவ்ஸ் இன் அன் ஆர்ட் நம்பர்டு ஃப்ளாட் ஆஃப் அன் ஈவன் நம்பர்டு ஃப்ளோர் ஆட் நம்பர்ட் ஃப்ளாட்னா எனக்கு ஈ இங்கே தான் இருக்க போகிறாங்க பட் ஈவன் நம்பர்டு ஃப்ளோர் அப்போது எனக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கலாம் இல்லைனா ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கலாம் ஓகே இ எந்த ஃப்ளோரில் இருப்பாங்க செகண்ட் ஃப்ளோர் அப்படி இல்லைனா ஃபோர்த் ஃப்ளோர் ஸோ இங்கே இ அப்படி இல்லைனா எங்கே இருக்கலாம் இங்கே இ இருக்கலாம் ஃபோர்த் இல்லையா ஸோ த்ரீ டூ ஒன் ஓகே இதுதான் நமக்கான ரெண்டு பாசிபிலிட்டிஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஜி லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் பி ஸோ ஜி லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் பி பி இங்கே இருக்காங்க பி ஓடைய இங்கே தான் எனக்கு ஜி இருக்க போகிறாங்க பட் பிலோ இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜி எங்கே இருக்க போகிறாங்க பிலோ இ ஸோ ஈடைய பிலோவில் தான் எனக்கு ஜி இருக்க போகிறாங்க ஓகேவா ஸோ இந்த கண்டிஷனில் இங்கே இருக்காங்க அப்படின்னா ஜி இங்கே இருப்பாங்க பி இங்கே இருப்பாங்க ஸோ ஒரே பாசிபிலிட்டிலாம் முடிஞ்சிடும் இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா எனக்கு ஜி இங்கே இருக்கலாம் அப்படி இல்லைனா இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும் ஸோ அதனால நான் இந்த பாசிபிலிட்டியை இப்போ நான் எடுத்துக்கல ஓகேவா ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஒன்லி த்ரீ ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் பி அண்ட் சி த்ரீ ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் பி அண்ட் சி ஸோ ஒன் டூ த்ரீ அப்போது எனக்கு சி இங்கே இருக்கலாம் அப்படி இல்லைனா இங்கே இருக்கலாம் பட் போத் ஆர் நாட் லிவிங் இன் த சேம் ஃப்ளாட் சேம் ஃப்ளாட் இல்லை அப்போது சி எனக்கு இங்கே தான் வரும் இங்கே தான் வரும் ஒன்லி டூ ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் சி அண்ட் ஜே சி அண்ட் ஜேக்கு எனக்கு டூ ஃப்ளோஸ் இங்கே ஜே வரும் இல்லையா இங்கே ஜே வர முடியாது சான்ஸ் இல்லை ஸோ அப்போ எனக்கு ஜே இங்கே தான் வரும் டூ ஃப்ளோர்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஜே

ஸோ இங்கே வந்தால் ஏ அண்ட் ஜேன்னு சேம் ஃப்ளாட்ஸ்னு ஆகிடும் ஸோ எனக்கு ஏ இங்கே வர மாட்டாங்க இதுதான் என்னுடைய ஃபைனல் அடுத்து ஐ லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் டி எஃப் லிவ்ஸ் அபௌவ் ஹெச் டி இங்கே இருக்காங்க அப்படின்னா ஐ லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் டி இல்லையா ஸோ ஐ இங்கே இருப்பாங்க எஃப் லிவ்ஸ் அபௌவ் ஹெச் எனக்கு ஐடி இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரே ஒரு கேப் தான் இருக்குது ஸோ ஐ டி இங்கே ஃபில் ஆகிடுவாங்க எஃப் லிவ்ஸ் அபவ் ஹெச் ஸோ அப்போது எஃப் இங்கே ஹெச் இங்கே கிளியரா ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமா ஹூ அமங் த ஃபாலோயிங் லிவ்ஸ் இன் ஃபிளாட் டூ ஆன் த ஃபோர்த்து ஃப்ளோர் ஃபிளாட் டூ ஃபோர்த் ஃப்ளோரில் யார் இருக்கா டி ஸோ ஆப்ஷன் சி ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் எஃப் அண்ட் ஜே எஃப் இங்கே இருக்காங்க ஜே இங்கே இருக்காங்க ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் செகண்ட் டூ ஃப்ளோர்ஸ் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்து ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் ஹெச் லிவ்ஸ் ஹெச் எந்த ஃப்ளோரில் இருக்காங்க தேர்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளாட்டு

ஸோ அதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இமீடியட் நார்த் ஆஃப் டி ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்ல பாருங்கள் ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைவ் ஆர் அலைக் இன் அ அர்டைன் வே ஆஸ் பர் த கிவன் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஹென்ஸ் ஃபார்ம் அ குரூப் ஃபைன் த ஒன் ஹூ டஸ் நாட் பிலாங் டு தட் குரூப் எஃப்ஐஜேடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எஃப்ஐஜேடி எனக்கு எஃப் ஜேடி ஒரே ஃப்ளாட்டில் இருக்காங்க ஐ மட்டும் தான் எனக்கு ஃப்ளாட் ஒன்றில் இருக்காங்க ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது ஆட் மேன் அவுட் ஐ தான் நம்மளுடைய ஆட் மேன் அவுட் ஸோ ஐ எந்த ஆப்ஷனில் இருந்தது ஆப்ஷன் பி ஓகே இங்கே ஆப்ஷன் ஏன்னு இருக்குது ஏன்னு பார்க்கலாமா எஃப்ஐஜேடி எஃப்ஐஜேடி எஃப்ஜேடி ஐ தான் நம்மளுடைய ஆன்சர் எஃப் ஆன்சர் கிடையாது ஓகேவா ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ கிடையாது ஆப்ஷன் பி தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எயிட் பர்சன்ஸ் ஆர் ஸ்டேயிங் இன் டூ டஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாட்ஸ் ஃபிளாட் ஏ அண்ட் ஃபிளாட் பி ஆஃப் ஃபோர் ஸ்டோரே பில்டிங் பட் நாட் நெசலி இன் சேம் ஆர்டர் ஃபோர் ஸ்டோரே பில்டிங் ஸோ ஃபோர் ஸ்டோரே பில்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஸ்டோரே பில்டிங் ரெண்டு ஃப்ளாட் இல்லையா ஃப்ளாட் ஏ ஃபிளாட் பி ஃப்ளாட் A இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் B. அப்போ எனக்கு இங்கே ஃப்ளாட் பி இங்கே ஃப்ளாட் ஏ லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் இஸ் as ஒன் and the immediate floor is டூ அண்ட் so on. ஸோ எழுதியாச்சு ஜே lives ஆன் an ஈவன் நம்பர்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டூ ஃப்ளோர்ஸ் above எம் அப்போ கே எனக்கு ஈவன் floor ஃப்ளோர்னால் ரெண்டு ஃப்ளாட் இருக்கு. ஸோ எனக்கு நாலு ஆப்ஷன்ஸ் வரும் ஓகேவா அண்ட் டூ ஃப்ளோர்ஸ் above எம்னு சொல்லிருக்காங்க. அபவ் எம்மு எனக்கு டூ ஃப்ளோஸ் இங்கே எனக்கு டூனு போட்டால் அபவ் எம் டூ ஃப்ளோர்ஸுன்ற கண்டிஷன் ஃபிக்ஸ் ஆகாது ஸோ அப்போ எனக்கு ஜே வந்து ஃபோர்த் ஃப்ளோர் தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சி செகண்ட் ஃப்ளோர் கிடையாது பட் ஆனால் ஃப்ளாட் ஏவா வா நமக்கு தெரியல அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் படிக்கிறப்போ தெரியும் ஓகேவா வேர் போத் லிவ் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாட் அதாவது ஜேயும் எம்மும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது எனக்கு இங்கே ஜே இருக்காங்க அப்படின்னா ஜேக்கும் எம்முக்கும் ஜே an even நம்பர் floor and டூ floors above எம்மா அப்போ ஜே இங்கே போட்டால் எனக்கு எம் இங்கே வரும் அப்படி இல்லை அப்படின்ட்டு ஜேவை நம்ம இங்கே போடுறோம்னு வைங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே ஜே போட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு எம் வரும் இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என் லிவ்ஸ் இன் அ ஃப்ளாட் இமீடியட்லி பிலோ ஜே ஸோ இமிடியட்லி பிலோ ஜேனா நமக்கு என் எங்கே வரலாம் இங்கேயும் வரலாம் அப்படி இல்லனா, இங்கேயும் வரலாம் இங்கே என்ன கண்டிஷனில் வரலாம் இங்கே என் வரலாம் அப்படி இல்லனா, இங்கே n வரலாம் ஓகே அடுத்து ஐ லிவ்ஸ் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் கே ஸோ கே இங்கே இருக்காங்க அப்படின்னா கே உடையில சவுத் ஈஸ்ட் எங்கே வருவாங்க இங்கே ஈஸ்ட் இங்கே சவுத் ஓகேவா ஸோ அப்போ சவுத் ஈஸ்ட்னா இங்கே ஓகேவா ஸோ எக்ஸாக்ட்லி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ எக்ஸாக்டா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இங்கே வருவாங்க இதுல இருந்து என்ன தெரியுது கேயும் ஐயோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளாட் அப்படின்னு தெரிஞ்சுச்சா ஸோ கே இங்கே நம்ம போட்டால் இங்கே ஐ வரும் அப்போ தான் இங்கே நமக்கு சவுத் ஈஸ்ட் வரும் இங்கே போய் கே போட்டாலும் இங்கேயே நமக்கு சவுத் ஈஸ்ட் தான் வரும் நம்ம சும்மா பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேண்கிறதுனால இங்கே ஒரு இடத்துல கே போட்டு இங்கே நான் ஐ போடுறேன் ஏன்னா இங்கே பாருங்களேன் கே ஹூ லிவ்ஸ் இந்த ஃப்ளாட் இமீடியட்லி அபவ் ஹெச் அப்படின்ற மாதிரி இங்கே ஒன்று சொல்லுவாங்க அது அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே ஒரு பாசிபிலிட்டி இங்கே கே வரலாம் ஆனால் இங்கே கே வரக்கூடாது ஸோ எனக்கு கேக்கு இங்கே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு எங்கே வரும் கே எனக்கு கே இங்கே வந்துச்சுன்னா ஐ இங்கே வரும் இதுதான் எனக்கு எக்ஸாக்ட் சவுத் ஈஸ்ட்டாக வரும் இங்கே எனக்கு சவுத் ஈஸ்ட்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகலாம் அதாவது ஐ மீன் ஒரு சில டைரக்ஷன் இருக்கலாம் ஒன் டிகிரி அந்த மாதிரி இங்கே கே போட்டா இங்கே நமக்கு ஒரே பாசிபிலிட்டி வராது ஸோ கே எனக்கு இங்கே வரலாம் அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம் நான் பாசிபிலிட்டி சார் எக்ஸ்ட் பண்றதுக்காக கேவை நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஓகேவா அடுத்து பாருங்க போத் எம் அண்ட் ஐ டு நாட் லிவ் இன் சேம் டைப் ஆஃப் ஃபிளாட் இங்க பாருங்களேன் நமக்கு எம் அண்ட் ஐ ஒரே ஃப்ளாட் அப்படின்னு வந்துச்சு ஸோ இந்த பாசிபிலிட்டி கிடையாது இந்த இடத்துல நமக்கு எம் ஒயும் வேற வேற ஃப்ளாட்ல இருக்காங்க ஸோ இந்த பாசிபிலிட்டிய தான் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண போறோம் ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் பிட்வீன் ஜி அண்ட் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜிக்கும் கேக்கும் நடுவில் எனக்கு ஒன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம எம் இங்கே போட்டோம் இல்லையா ஜிக்கும் கேக்கும் நடுவில் ஒரு ஃப்ளோர் அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ளோர் தான் எனக்கு எங்கே வரணும் ஜி இங்கே வரணும் கிளியரா இங்கே கே ஹூ லிவ்ஸ் இன் த ஃப்ளாட் இமீடியட்லி அபவ் ஹெச் ஆ கே லிவ்ஸ் இன் த ஃப்ளாட் இமீடியட்லி அபவ் ஹெச் அப்போது ஹெச் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இங்கே இன்னுமே நம்ம என்ன என்ன பண்ணல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை ஓகேவா ஸோ இங்கே வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் நம்ம மிச்சம் வச்சுருக்கோமான்னு பாருங்கள் ஜே லிவ்ஸ் ஆன் அன் ஈவன் நம்பர்ட் ஃப்ளோர் ஓகே ஈவன் நம்பர் ஃப்ளோரில் தான் இருக்காங்க டூ ஃப்ளோர்ஸ் அபவ் எம்மானு கேட்டால் டூ ஃப்ளோர்ஸ் அபோவ் எம் தான் வேறு போத் லிவ் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாட் ஓகே என் லிவ்ஸ் இன் அஃப் ஃப்ளாட் இமீடியட்லி பிலோ ஜே ஸோ இமீடியட்லி பிலோ ஜே ஸோ இமீடியட்லி பிலோ ஜேனா என்னன்னா இங்கே போட்டுக்கிறேன் ஓகே அடுத்து ஐ லிவ்ஸ் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் கே கே உடைய சவுத் ஈஸ்ட்டில் எனக்கு ஐ இருக்காங்க போத் எம் அண்ட் ஐ டூ நாட் லிவ் இன் த சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட் எம்ஓ ஐயும் நமக்கு சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்டில் இல்லை ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் பிட்வீன் ஜி அண்ட் கே ஜி கு நல்ல ஒன்லி ஒன் ஃப்ளோர் தான் இருக்குது கே என்னது ஹூ லிவ்ஸ் இந்த த ஃப்ளாட் இமீடியட்லி அபவ் ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இமீடியட்லி அபவ் ஹெச்னா எனக்கு ஹெச் இங்கே தான் வரும் அப்போதான் கே லிவ்ஸ் இமீடியட்லி அபவ் ஹெச் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு மிச்சம் யார் இருப்பாங்கன்னு பாருங்க ஜிஹெச் ஐஜே கே எல்லு தான் மிச்சம் இருக்காங்க ஸோ எல்ல நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் க்ளியரா ஸோ இப்போ ஆன்சர் பண்ணலாமா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்ஸ் லிவ்ஸ் இந்த த சேம் டைப் ஆஃப் ஃபிளாட் ஸோ எம்ஜி சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்டா இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாட்டு கே என் பாருங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளாட் ஹெச்ஐ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாட் ஜேஎன்னு தான் எனக்கு சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்டு ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் லிவ்ஸ் த ஃப்ளாட் பி ஆஃப் ஃப்ளோர் த்ரீ ஸோ ஃப்ளோர் த்ரீல ஃப்ளாட் பி யார் இருக்காங்க எண் இருக்காங்க எண் ஆப்ஷன் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை இந்த ஆப்ஷனில் எல்லு எம் கிடையாது எண்ணு வரணும் த ஒன் ஹூல் லீவ்ஸ் இமீடியட்லி அபவ் ஐ இந்த சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட் இமீடியட்லி அபவ் ஐ நமக்கு ஜி தான் இருக்காங்க அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது த ஒன் ஹூல் லீவ்ஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் ஹெச் ஸோ ஹெச் உடைய ஈஸ்டில் தான் எண் இருக்காங்கல்ல அப்போ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி

ஒன் ஹூ லிவ்ஸ் இமீடியட்லி பிலோ ஜே யார் இருக்கா எண் இந்த சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்டா எண் அப்போது ஹெச் எண் எனக்கு ரெண்டு பேருமே தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் ஏ பி ரெண்டும் சேர்த்து தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ஆர் நாட் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் ஹெச் லிவ்ஸ் டு த வெஸ்ட் ஆஃப் ஜே அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு நாட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் வேணும் ஹெச் லிவ்ஸ் டு த வெஸ்ட் ஆஃப் ஜி ஜி யுடைய வெஸ்ட்டில் நமக்கு ஹெச் இருக்குது ஹெச் லிவ்ஸ் டு த வெஸ்ட் ஆஃப் ஜி எனக்கு ஜி இங்கே இருக்காங்க ஹெச் இங்கே இருக்காங்க எனக்கு ஜி இங்கே இருந்தாங்க அப்படின்னா தான் எக்ஸாக்ட் வெஸ்ட்டுன்னு வரும் எனக்கு ஜி வந்து இங்கே ஒரு ஃப்ளாட்டுக்கு கீழே தான் இருக்காங்க அப்போ எனக்கு எக்ஸாக்ட் வெஸ்ட்றது வராது ஓகேவா ஸோ அப்போ எனக்கு அது என்ன ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தானே ஸோ அதனால இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட் ஃபோர் ஆஃப் த ஃபைவ் ஆர் அலைக் இன் சர்டைன் வே ஆஸ் பர் த கிவன் அரேஞ்ச்மெண்ட் ஸோ மேன் அவுட்டு தான் கேட்டிருக்காங்க ஹெச்கே ஜிஎன் ஹெச் கே ஜிஎன் என்ன சிமிலாரிட்டிஸ்னு பார்ப்போமா ஹெச் கே ஸோ ஹெச் கே ஜிஎன்னு ஓகே ஸோ மேலே இருக்கிற ஃபுல் கீழே இருக்கிறது ப்ளஸ் மேலே இருக்கிற ஃப்ளோர் வந்து சேர்த்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது எல் இருக்குது ஸோ இவங்க யார் வித்தியாசம்னு பார்க்கலாம் எல் எம்மு LM இங்கே இங்க இருக்காங்க என் ஐனா என் இங்க இருக்காங்க ஐ இங்க இருக்காங்க I gene கொடுத்துருந்தா தான் நமக்கு கரெக்டான அதாவது அந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு NI ஐன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆட் மேன் அவுட் என்னதுப்பா என் தான் நம்மளுடைய ஆட் மேன் அவுட் ஸோ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க நைன் பெர்சன்ஸ் ஆர் ஸ்டேயிங் இன் அ நைன் ஸ்டோரி பில்டிங் பட் நாட் நெசர்லி the same சேம் ஆர்டர் most மோஸ்ட் ஃபுளோரஸ் நம்பர்ஸ் ஒன் ஸோ இது என்னது ஃப்ளோர் பேஸ்டு பர்சல் மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேவா பி ஸ்டே சவன் டோட்டலாக எத்தனை ஃப்ளோர் நமக்கு நைன் பர்சன்ஸ் நைன் ஸ்டோரி பில்டிங் ஸோ நைன் பர்சன்ட் நைன் ஸ்டோரி பில்டிங் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே நைன் ஓகேவா நைன் பர்சன்ஸ் நைன் ஸ்டோரி பில்டிங் ஸோ லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் தான் நமக்கு நம்பர் ஒன் ஸோ இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் பி ஸ்டேஸ் ஆன் அன் ஆர்ட் நம்பர்ட் ஃப்ளோர் பட் நெய்தர் ஆன் த டாப் மோஸ்ட் நார் ஆன் த லோயர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே எனக்கு பி வரமாட்டாங்க டாப் மோஸ்ட்லேயும் வரமாட்டாங்க லோயர் மோஸ்ட்லேயும் வரமாட்டாங்க பட் பி எங்கே சொல்லியிருக்காங்க ஆர்ட் நம்பர்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பியோடைய பாசிபிலிட்டிஸ் எங்கெல்லாம் வரும் த்ரீ ஃபைவ் செவன் இந்த மூணு ஃப்ளோரில் எங்கே வேணாலும் நமக்கு பி இருக்கலாம் அடுத்து ஒன்லி டூ பர்சன்ஸ் ஸ்டே பிட்வீன் பி அண்ட் எல் பிக்கும் எல்லுக்கும் நடுவில் எனக்கு டூ பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே நான் பி பி வந்து செவன்த் ஃப்ளோரில் போடுறோம் அப்படின்னா டூ பர்சன்ஸ் ஸ்டே பிட்வீன் பி அண்ட் எல்லுக்கு எனக்கு மேலே ஆப்ஷன் வராது கீழே மட்டும்தான் வந்து நம்மளுடைய பாசிபிலிட்டி வரும் இல்லையா ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னா பாசிபிலிட்டி மினிமைஸ் ஆகும் ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியை பி இங்கே போட்டுட்டு டூ பர்சன்ஸ் ஸ்டே பிட்வீன் பி அண்ட் எல்ன்னு கொடுத்துருக்காங்களா ஸோனா பி அண்ட் எல்லுக்குனு உள்ள டூ பர்சன்ஸ் அப்படின்னு கேப் ஓட்டாச்சு ஓகே அடுத்து எம் ஸ்டேஸ் டூ ஃப்ளோர்ஸ் அபவ் எல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம் ஸ்டேஸ் டூ ஃப்ளோர்ஸ் அபவ் எல் எல்லுக்கு மேலே டூ ஃப்ளோர்ஸ் அபவ் ஸோ ஒரு ஃப்ளோர் இது ரெண்டாவது ஃப்ளோர் ஸோ எம் நமக்கு இங்கே தான் வருவாங்க அடுத்து க்யூ ஸ்டேஸ் இமீடியட்லி பிலோ எம் ஸோ க்யூ ஸ்டேஸ் இமீடியட்லி பிலோ எம்னா க்யூ எனக்கு இங்கே வந்துடுவாங்க ஏன்னா எனக்கு மேலே பீ இருக்காங்க இல்லையா ஸோ அதனால கீழே க்யூ வந்துடுவாங்க ஆஸ் மெனி ஃப்ளோர்ஸ் பிட்வீன் கியூ அண்ட் ஆர் அ சேம் ஆஸ் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ் க்யூக்கும் ஆருக்கும் நல்ல எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அதே ஃப்ளோர் கேப்பு எனக்கு ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இங்கே நமக்கு ஆர் நம்ம இன்னும் ஃபிட்டின் பண்ணலை எஸ்ஸும் ஃபிட்டின் பண்ணலை அடுத்தது பாருங்கள் என் ஸ்டேஸ் அபவ் ஓ ஸோ இங்கே நமக்கு ஓவும் எங்கே வரும்னு தெரியாது நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் அபவ் இஸ் சேம் அஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் பிலோ ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எண்ணுக்கு மேலே இருக்கிற நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸும் ஓக்கு கீழே இருக்கிற நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு கேப் எங்கே இருக்குது இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இருக்காங்க இப்போ நான் எண் இங்கே போடுறேன்னு வைங்களேன் அப்ராக்சிமேட்டாக எண்ணுக்கு மேலே எனக்கு ஒரு ஃப்ளோர் இருக்குது அதே மாதிரி நான் ஓ இங்கே போட்டால் ஓக்கு கீழே எனக்கு ஒரு ஃப்ளோர் இருக்கும் ஓகேவா கரெக்டாக வந்துச்சா இப்போ அடுத்து இந்த கண்டிஷன் போட போகிறோம் கியூவுக்கும் ஆருக்கும் இருக்கிற கேப்பு எனக்கு ஆறுக்கும் எஸ்ஸுக்கும் இருக்கிற கேப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ க்யூ ஆர் நம்ம இங்கே போட்டால் ஒரு கேப் ஒரு ஃப்ளோர் கேப்பாக இங்கே ஆறு ஒரு ஃப்ளோர் கேப் இங்கே நம்மளுடைய எஸ் வந்துடும் ஓகேவா கொடுத்த கண்டிஷன் எல்லாமே நமக்கு ஃபில்இன் பண்ணிருச்சா ஓகேவா மிச்சம் எனக்கு நமக்கு யார் இருக்காங்கன்னு பாருங்க ஸோ நமக்கு எல்லிருந்து ஸ்டார்ட் ஆகுது எல் எம்

பிஆர் எம்ஆர் எம்எல் ஸோ இதுதான் கேட்குறாங்க என்ஓக்கு என்ன ரிலேஷன்னு பார்க்கலாமா ஸோ என் எனக்கு இங்கே இருக்காங்க ஓ இங்கே இருக்காங்க ஓகே ஸோ இங்கே எயித்து ஃப்ளோர் இங்கே செகண்ட் ஃப்ளோர் பிஆர் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க பி செவன்த்து இது தேர்ட் நடுவில் எனக்கு பிஆருக்கு நடுவில் எனக்கு மூணு பேர் இருக்காங்க என் ஓக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க ஓகேவா இங்க நடுவுல அஞ்சு பேர் இங்க நடுவுல எனக்கு மூணு பேர் அடுத்து எம்முக்கும் ஆறுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க எம்முக்கும் ஆறுக்கும் நடுவுல ரெண்டு பேர் எம்முக்கும் எல்லுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தர் இருக்காங்க ஸோ இங்க என்ன ஓக்கு நமக்கு என்ன பாசிபிலிட்டி வரும் என்ன மேல இருந்து செகண்டு ஓ கீழ இருந்து செகண்டு ஸோ இது ஒரு சிமிலாரிட்டி பிக்கும் ஆருக்கும்னா பி மேல இருந்து தேர்டு ஆறு கீழ இருந்து தேர்டு ஸோ இது ஒரு சிமிலாரிட்டி எம்முக்கும் ஆருக்கும் என்ன வரும் எம்மு மேலே இருந்து ஃபோர்த்து பட் ஆனால் ஆறுன்றது இருந்து தேர்டு தான் ஸோ இதுதான் நம்மளுடைய ஆட் மேன் அவுட்டு எம்முக்கும் எல்லுக்கும் என்னது எம்முக்கு மேல மூணு பேர் இருக்காங்க எல்லுக்கு கீழே மூணு பேர் இருக்காங்க ஸோ இதுக்கும் சிமிலாரிட்டி இருக்கு ஸோ எம் ஆர் தான் நமக்கு வந்து ஆட் மேன் அவுட்டு ஸோ ஆப்ஷன் சி persons are பர்சன்ஸ் ஆர் ஸ்டேயிங் பிட்வீன் டி T ஓ O ஓக்கு நடுல எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க வந்து நமக்கு இருக்காங்க, இருக்காங்க. ஓ கேக்குறாங்க இன் பிட்வீன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க சிக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க எந்த ஆப்ஷனில் இருக்காங்க ஆஸ் ஆஸ் பிட்வீன் எஸ் அண்டு ஸோ என்னுக்கும் கியூக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரி எஸ்ஸுக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னுக்கும் கியூக்கும் ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் எண்ணுக்கும் கியூக்கும் நடுவில் எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அதை மாதிரி எனக்கு எஸ்ஸுக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில் ரெண்டு பேர் இருக்கணும் ஸோ எஸ்ஸுக்கும் எல்லுக்கும் நடுவில் தான் எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ எல் எந்த ஆப்ஷனில் இருக்காங்கன்னு பார்க்கலாமா ஸோ எல் ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட் கொஷின்

ஸோ இந்த கொஷினுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இந்த கொஷினை நீங்கள் லாஸ்ட்டில் சால்வ் பண்ண வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகேவா இங்கே செவன் பெர்சன்ட் செவன் ஸ்டோரே பில்டிங் ஓகேவா ஸோ செவன் பர்சன் செவன் ஸ்டோரி பில்டிங் போடலாமா போட்டால் என்ன வரும்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இங்க நமக்கு செவன் கண்ட்ரிஸ் ப்ளஸ் வந்து எம்ல இருந்து நம்பரையும் பண்ணியிருக்காங்க ஓ லிவ்ஸ் ஆன் அண்ட் ஈவன் நம்பர்ட் ஃப்ளோர் ஓ எனக்கு எந்த ஃபுளோரு ஈவன் நம்பர்ட் ஃப்ளோர் ஈவன் நம்பர் ஃப்ளோர்னா டூ ஃபோர் சிக்ஸ் அண்ட் த்ரீ ஃபுளோர்ஸ் பிலோ த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் கொரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் த்ரீ ஃபுளோர்ஸ் பிலோ த ஒன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ மேல இருந்து த்ரீ ஃபுளோர்ஸ் கழிச்சு தான் எனக்கு பிலோ த ஒன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா ஸோ இப்போ எனக்கு சிக்ஸ்ல போட முடியாது த்ரீ ஃபுளோர்ஸ் அப்புறம் அப்படின்னா ஃபோரில் தான் போட முடியும் இல்லையா ஸோ ஓ லிவ்ஸ் இன் அன் ஈவன் நம்பர் ஃப்ளோர் அப்போ எனக்கு ஓ எனக்கு ஃபோரில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கலாம் அண்ட் த்ரீ ஃப்ளோர்ஸ் பிலோ த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் கொரியாவா த்ரீ ஃப்ளோர்ஸ் பிலோ த ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ ஃப்ளோர்ஸ் பிலோ த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் கொரியா இங்கே கொரியாவில் த்ரீ ஃபோர்ஸ் பிலோனா ஒன் டூ த்ரீ இங்கே தான் எனக்கு கொரியாவிலேருந்து வந்தவங்க இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஸ் இமீடியட்லி பிலோ த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் கொரியா ஸோ கொரியால இருந்து வந்தவங்களுக்கு இமீடியட்லி பிலோல பி இருப்பாங்க ஸோ இங்க எனக்கு பி இருப்பாங்க ஓகேவா above டூ one who is ஃப்ரம் ஜப்பான் ஸோ பி எங்க இருக்காங்க the one. P lives immediately below the one who is from Korea. And two flows above the one who is from Japan. So, இங்கே டூ ஃப்ளோர்ஸ் அபவ் த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ஜப்பான்னா அப்போ இங்கே தான் ஜப்பான் வருவாங்க அப்போ தான் டூ ஃப்ளோஸ் அபவ்னால் ஒன் டூ அப்படின்ற மாதிரி வருவாங்களா ஸோ இங்கே டூ ஃப்ளோர்ஸ் அபவ் த ஒன் ஸோ பி இங்கேனா இங்கேயும் டூ ஃப்ளோர்ஸ் அபௌவ்னா ஜப்பான் எங்கே வருவாங்க இந்த இங்கேயும் எனக்கு சேம் ஓவில் தான் ஜப்பான் வருவாங்க நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் அபவ் பி இஸ் சேம் அஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ளோஸ் பிலோ த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ரஷ்யா ஸோ அபவ் பி எனக்கு இங்கே ஒரு ஃப்ளோர் இருக்காங்க அப்போ ரஷ்யால இருந்து வந்தவங்களுக்கும் கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கணும் அப்போ தான் எனக்கு ரஷ்யா வருவாங்க ஓகேவா இங்கே எனக்கு பிக்கு மேலே எத்தனை எத்தனை ஃப்ளோர் இருக்குது ஒன் டூ த்ரீ இருக்காங்க அப்போ எனக்கு ரஷ்யாவில இருந்து வந்தவங்களுக்கும் த்ரீ வேணும் இல்லையா ஸோ ஒன் டூ த்ரீ அப்போ ரஷ்யால இருந்து வந்தவங்க யாருன்னா இங்க பி அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஓகேவா இந்த பாசிபிலிட்டி அப்போ எனக்கு என்னது தவறான பாசிபிலிட்டியாக மாறிடும் ஏன்னா எனக்கு பிக்கு மேலே இருக்கிற நம்பர் ஆஃப் ஃப்ளோஸ் த்ரீ ரஷ்யால இருந்து வந்தவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பர் ஆஃப் ஃப்ளோஸ் த்ரீ எனக்கு இது மேட்ச் ஆகணுமா பியும் ரஷ்யாவும் இங்கே சிங்க் ஆகுமா ஆகக்கூடாதான்றதை நம்ம இங்கே சொல்ல முடியாது தவறான ஸ்டேட்மெண்ட்னு ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும் இந்த பாசிபிலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணால் வேணாம் ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம் ஆர் லிவ்ஸ் த்ரீ ஃப்ளோர்ஸ் அபவ் த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ரஷ்யா த்ரீ ஃப்ளோஸ் அபௌவ் த ஒன் ஃப்ரம் ரஷ்யா த்ரீ ஃப்ளோர்ஸ்னா ஒன் டூ த்ரீ இங்கே தான் எனக்கு யார் இருக்காங்க ஆர் இருக்காங்க இல்லையா ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளோஸ் அபவ் ஆர் லூஸ் த்ரீ ஃப்ளோஸ் அபவ் ஹூ இஸ் ஃப்ரம் ரஷ்யா அப்போ இங்கே தான் எனக்கு ஆர் ரஷ்யாவுக்கு அப்புறமா த்ரீ ஃப்ளோஸ் அபவ்னா ஒன் டூ த்ரீ இங்கே தான் ஆர் இருக்காங்க ஓகே அடுத்து ஹூ லிவ்ஸ் இமீடியட்லி அபவ் எம் அதாவது ரஷ்யாவில் இருந்தவங்க இமீடியட்லி அபவ் எம்னு சொல்லிருக்காங்க ஆனால் இங்கே ஓ இருக்காங்க இங்கே பி இருக்காங்க அப்போது இந்த கண்டிஷனில் இமீடியட்லி அபவ் எம் போட முடியாது ஆனால் இந்த கண்டிஷனில் போடலாமா ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ளோர் இதுதான் ஸோ இமீடியட்லி அபவ் எம்முக்கு நம்ம எம் இங்கே போட்டுக்கலாம் த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ஸ்பெயின் லிவ்ஸ் இமீடியட்லி பிலோ த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் இந்தியா அதாவது ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ஸ்பெயின் லிவ்ஸ் இமீடியட்லி பிலோ த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் இந்தியா அப்போ எனக்கு என்னது இந்தியா மேலே வருவாங்க ஸ்பெயின் பிலோனால கீழே அண்ட் இமீடியட்லி அபௌ எண் அப்போது என்னுக்கு அபௌில் எனக்கு எங்கே இருந்து வந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம் ஆர் லிவ்ஸ் த்ரீ ஃப்ளோஸ் அபௌ த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ரஷ்யா த்ரீ ஃப்ளோஸ் அபௌ த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ரஷ்யா ஆர் போட்டாச்சு ஹூ லிவ்ஸ் இமிடியட்லி அபௌவ் எம் இங்கே ஹூன்றது யார் இருந்து வந்தவங்க தான் ஹூ இல்லையா ரஷ்யா என்னது இமீடியட்லி அபௌ எம்மு அப்போ எனக்கு எம் இங்கே தான் வருவாங்க இங்கே வரமாட்டாங்க இல்லையா ஸோ எனக்கு எம் இங்கே தான் வருவாங்க இப்போ நம்ம என்ன ஃபில் பண்ணணும் இந்தியா ஸ்பெயின்னு அடுத்து அடுத்தடுத்து வரணும் ஸோ இங்கே நான் இந்தியா போட்டால் இங்கே ஸ்பெயின்னு என்னன்னு வரணும் இங்கே போட முடியாது அப்போது எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது இங்கே தான் இந்தியா போட முடியும் இங்கே ஸ்பெயின் இங்கே எனக்கு நான் நேமிங் தெரியாது இல்லையா அப்போ நம்ம எண்ணு போட்டுக்கலாம் ஓகேவா கிளியராக அடுத்தது பாருங்கள் எஸ் இஸ் நெய் ஃப்ரம் ஸ்பெயின் நார் ஃப்ரம் யூஎஸ்ஏ ஸோ எஸ்ன்றவங்க எனக்கு ஸ்பெயினும் கிடையாது யூஎஸ்ஏவும் கிடையாது ஓகே இங்கே நம்ம இன்னும் எங்கெல்லாம் நான் நேமிங் கொடுக்கணும்னு பாருங்கள் இங்கே ஸ்பெயின்னு இங்கே ஒரு நேமிங் அப்போது ஸ்பெயினில் எனக்கு எஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எம் என் ஓ பி கியூ தான் இன்னும் நமக்கு பாக்கி இருக்காங்க இல்லையா அப்போது இங்கே எனக்கு எஸ்ஸு கிடையாதுன்னா இங்கே யார் இருப்பாங்க கியூ தான் இருப்பாங்க இங்கே எஸ் தான் இருப்பாங்க ஓகேவா எஸ் ஸ்பெயின் யுஎஸ்ஏ ரெண்டுமே கிடையாதுன்னா வேற என்ன கண்ட்ரி இருக்காங்கன்னு பாருங்க ஜப்பான் இருக்காங்க ஜப்பான் இங்க இருக்காங்க ஓகே ஸோ ரஷ்யா ஸ்பெயின் யூஎஸ்ஏ வேற யார் இருக்காங்கன்னு பாருங்க சைனா இந்தியா இருக்காங்க சைனா இன்னும் நம்ம ஃபில் பண்ணல இல்லையா எஸ் எனக்கு ஸ்பெயின் யூஎஸ்ஏ கிடையாது அப்போது எனக்கு எஸ் எங்கேருந்து வராங்க இருந்து வராங்க இப்போ நம்ம ஃபில் பண்ண வேண்டியது எம்முடைய ஊர் மட்டும் தான் ஃபில் பண்ணும் ஸோ ஸ்பெயின் நமக்கு எங்க வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க ஸோ எம் எங்க இருந்து வந்திருக்காங்க யூஎஸ்ஏல இருந்து வந்திருக்காங்க ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஓகேவா கரெக்டா செக் பண்ணிக்கலாமா இங்க ஆர் இந்தியா கியூ ஸ்பெயின் என் கொரியா பி ரஷ்யா எம் யூஎஸ்ஏ அடுத்து ஜப்பான் ஓ எஸ் சைனா ஓகே இப்ப கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம் ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் ஃப்ரம் ஸ்பெயின் ஸ்பெயின்ல இருந்து யார் வந்திருக்கா கியூ தான் வந்திருக்காங்க பர்சன் ஹூ லிவ்ஸ் இம்மிடியேட்லி பிலோ பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிலோ பி எனக்கு எம் தான் இருக்காங்க ஸோ இது கிடையாது ஆர் கிடையாது க்யூன்றவங்க தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ பர்சன் ஹூ லிவ்ஸ் ஆன் த திக்ஸ்த்து ஃப்ளோர் ஸோ சிக்ஸ்த் ஃப்ளோரில் தான் எனக்கு ஸ்பெயின்லேருந்து வந்தவங்க இருக்காங்க இல்லையா ஸோ ஆப்ஷன் சி ஆன் விச் ஃப்ளோர் டஸ் எஸ் லிவ்ஸ் எஸ் எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்ன்ற ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் ஆதர் பிட்வீன் என் அண்ட் த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ஜப்பான் ஜப்பானில் இருந்து யார் வந்திருக்கா ஓ அப்புறம் ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் பிட்வீன் என் அண்ட் ஓன் தான் கேட்குறாங்க ஸோ என் இங்கே இருக்காங்க ஓ இங்கே இருக்காங்க ஹவு மெனி ஃப்ளோஸ் இன் பிட்வீன் டூ ஃப்ளோஸ் ஸோ ஒன் கிடையாது த்ரீ கிடையாது மோர் தென் த்ரீயும் கிடையாது ஸோ டூ ஃப்ளோஸ் இதை செக் பண்ணாமலே அப்படியே போட்டுடலாம் ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் லிவிங் இன் ஆல்பெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் தென் ஹவு மெனி பர்சன்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச் இன் தயர் பொசிஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லேயே வந்து சீட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுதான் நமக்கு கிடைச்ச இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லையா இப்போது என்ன சொல்கிறாங்க இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் லிவிங் இன் ஆல்ஃபோபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் பாட்டம் டு டாப் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னா இங்கே எம் என் பிகூர்எஸ் இதுதான் நமக்கு வந்து ஆல்ஃபெட்டிக்கல் ஆர்டர் செவன் நம்பர்ஸ் ஓகேவா ஃப்ரம் பாட்டம் டு டாப் ஸோ பாட்டமில் இருந்து டாப் வச்சுட்டும் தென் ஹவு மெனி பர்சன்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச் இன் தயர் பொசிஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே எம்மு இங்கே எஸ் இங்கே ஓ இங்கே என் எம்மு ஓ பிபி ஸோ இவங்க தான் இந்த ஒன்று தான் நமக்கு என்னது அன்சேஞ்சாக இருக்காங்க இங்கே என் கியூ க்யூஆர் இங்கே ஆர்எஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டாங்க ஒருத்தர் மட்டும் தான் அன்சேஞ்சாக இருக்காங்க ஸோ ஒன் தான் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம் இஸ் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி எம் எங்கேருந்து வந்திருக்காங்க யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்காங்க ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே ஸோ இதோட நமக்கு பசில்ல இருந்தும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தும் அந்த கொஷின்ஸ் ஓவர் ஓவராயிடுச்சு நெக்ஸ்ட் என்னது ஆர்டர் அண்ட் ரேங்கிங்லேருந்து கொஷின்ஸ் வந்துருக்கு ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சிக்ஸ் பர்சன்ஸ் எல் எம்என் ஓ பிக்யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் சிபில் ஸ்கோர் சிபில் ஸ்கோர் ஓ இஸ் மோர் தென் எல் சிபில் ஸ்கோர் ஆஃப் ஓ இஸ் மோர் தென் எண்ணு ஸோ ஓவுடைய சிபில் ஸ்கோர் இஸ் மோர் தென் எல் ஹூ சிபில் ஸ்கோர் இஸ் மோர் தென் எம் இங்கே ஹூஸ்ன்றது எல் தான் எல்லோடைய சிபில் ஸ்கோர் இஸ் மோர் தேன் எம்மு ஓகே அடுத்து ஒன்லி டூ பர்சன் சிபில் ஸ்கோர் இஸ் லெஸ் தேன் பி டோட்டலாக எனக்கு எத்தனை பேர்சன்பா ஆறு பர்சன் இல்லையா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நம்ம எப்பையும் போல் டிசென்டிங் ஆர்டரில் அதாவது இன்க்ரீஸிங்காக இருக்கவங்களுக்கு மேலே வச்சுக்கிறோம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஒன்லி டூ பர்சன் சிபில் ஸ்கோர் இஸ் லெஸ் தேன் பியா ஸோ இங்கே ஃபோர்த்து பிளேஸில் பீனா பியை விட சிபில் ஸ்கோர் ரெண்டு பேருக்கு கம்மியாக இருக்கும் ஃபைவ் சிக்ஸில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் சிபில் ஸ்கோர் ஆஃப் எம் இஸ் லெஸ் தேன் பி எம் வந்து லெஸ் தேன் பி அப்போ எனக்கு எம் இங்கே வரலாம் அப்படி இல்லைனா இங்கே வரலாம் எம் சிபில் ஸ்கோர் இஸ் நாட் த லோயஸ்ட் ஒன் அப்போ எம் எனக்கு இங்கே கிடையாது இங்கே தான் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஓகேவா த சிபில் ஸ்கோர் ஆஃப் என்ஸ் மோர் தேன் போத் எல் அண்ட் பி என்ஸ் மோர் தென் போத் எல் அண்ட் பி N doesn't have the highest சிபில் score. இங்க எனக்கு N வரக்கூடாது 400 is the second lowest லோயஸ்ட் score. ஸ்கோர் இப்போ நம்ம ஃபில் பண்ணலாமா ஃபில் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்க ஓ greater தேன் L, எல் கிரேட்டர் தேன் எம் ஓகே இங்கே அப்போ நம்ம எங்கே ஃபில் பண்ணலாம் N கிரேட்டர் தேன் எல் அண்டு பி ஸோ எல்லை விடையே எனக்கு என்னது N தான் greater. அப்போ first ஓ இருப்பாங்க அடுத்து யார் இருப்பாங்க எண் இருப்பாங்க ஸோ எண்ணு கிரேட்டர் தன் எல்லு பியா ஓகேவா அப்போ எல் எனக்கு இங்கே தான் வருவாங்க எல்லு கிரேட்டர் தேன் எம்ன்றது இங்கே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சா அப்போ மிச்சம் யார் இருக்காங்கன்னு பாருங்கள் எல் எம் என் ஓ பி கியூ மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க ஸோ கியூ மிச்சம் இருக்கிறவங்களாம் இங்கே போட்டுக்கலாம் இப்போ கண்டிஷன் திரும்ப செக் பண்ணிக்கலாமா சிபில் ஸ்கோர் ஆஃப் ஓ இஸ் மோர் தென் எல் ஓ வந்து மோர் தென் எல் ஹூ சிபில் ஸ்கோர் இஸ் மோர் தென் எம் எம்மை விட ஓ உடையது கிரேட்டர் தான் ஒன்லி டூ பர்சன் சிபில் ஸ்கோர் இஸ் லெஸ் தேன் பி பியை விட ரெண்டு பர்சனோடைய சிபில் ஸ்கோர் தான் லெஸ் தேன் இருக்கு சிபில் ஸ்கோர் ஆஃப் எம் இஸ் லெஸ் தேன் பி பி விட சிபில் ஸ்கோர் எம் லெஸ்ஸு ஓகே எம் இஸ் நாட் த லோயஸ்ட் எம் லோயஸ்ட் கிடையாது சிபில் ஸ்கோர் ஆஃப் என்ஸ் மோர் தேன் போத் எல் அண்ட் பி ஓகே என் டசன்ட் ஹாவ் த ஹையஸ்ட் சிபில் ஸ்கோர் என் டையஸ்ட்டு கிடையாது ஸோ அடுத்து பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் இஸ் த செகண்ட் லோயஸ்ட் சிபில் ஸ்கோர் செகண்ட் லோயஸ்ட்னா இது ஃபஸ்ட் லோயஸ்ட் இது செகண்ட் லோயஸ்ட் ஸோ இவங்களுடைய சிபில் ஸ்கோர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க

ஓகேவா ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கரெக்டாக இருக்க முடியாது இன்ப்ட்வீன் தான் இருக்க முடியும் ஸோ ஃபைவ் ஃபிஃப்டினா எனக்கு இதை விட்டு வெளில வந்துடும் இல்லையா ஸோ இது கிடையாது ஃபைவ் நாட் ஃபைவும் வெளில வந்துடும் கிடையாது ஃபோர் ஃபிஃப்டி தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் கிளியரா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க இஃப் த சம் ஆஃப் த சிபில் ஸ்கோர் ஆஃப் எம் அண்ட் என் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம் அண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் வாட் மைட் பி த சிபில் ஸ்கோர் ஆஃப் ஓ அப்படின்னு கேட்குறாங்க எம் அண்ட் என் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் எம் சிபில் ஸ்கோர் எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட்னு தெரியும் என்னோடது தெரியாது ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாமா எம்மோடது என்னது ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ என்னோட சிபில் ஸ்கோர் என்ன வந்துடும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ என்னோட சிபில் ஸ்கோர் எயிட் ஹண்ட்ரட் என்னோட சிபில் ஸ்கோர் எயிட் ஹண்ட்ரட் இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க ஓ சிபில் ஸ்கோர் தான் என்னென்னு கேட்குறாங்க ஓவுடைய சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கணும் எயிட் ஹண்ட்ரடை விட ஜாஸ்தியாக இருக்கணும் கரெக்டாக அப்போது எயிட் ஹண்ட்ரட விட ஜாஸ்தியாக நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது ஆப்ஷன் பி கரெக்ட் அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்தது பாருங்கள் சிக்ஸ் காஸ் கிவ் டிஃப்ரெண்ட் மைலேஜஸ் டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஓகே டி கிவ்ஸ் மோர் மைலேஜ் தென் வி ஸோ டி கிவ்ஸ் மோர் மைலேஜ் தென் வி ஸோ டோட்டலாக எத்தனை காசு சிக்ஸ் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் டி கிவ்ஸ் மோர் மைலேஜ் தென் வி அடுத்து W gives more mileage than X which gives more mileage than V which இன்றது இங்கே X X gives more mileage than V U gives more mileage than T U gives more mileage than T okay as many cars gives more mileage than V as less than W so V கு மேல் எத்தன காச இருக்காங்களோ அத்தன காச W கு கீல இருக்கொணும் அப்படின்றது நான் சொல்கிறாங்க ஓகேவா வி டஸ் நாட் கிவ் த லோயஸ்ட் மைலேஜ் அப்போது எனக்கு இங்கே வி வர மாட்டாங்க நம்ம எப்போயும் டிசன்டிங் ஆர்டரில் தான் ஃபிட் இன் பண்ணுவோம் ஸோ இங்கே வி வர மாட்டாங்க யூ கிவ்ஸ் மோர் மைலேஜ் தேன் டபுள்யூ ஸோ யூ கிவ்ஸ் மோர் மைலேஜ் தேன் டப்லியூ வேறஸ் எக்ஸ் கிவ்ஸ் லெஸ் மைலேஜ் தேன் டி ஓகேவா ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது எக்ஸ் கிவ்ஸ் லெஸ் மைலேஜ் தேன் டி த கார் விச் கிவ்ஸ் செகண்ட் லோயஸ்ட் மைலேஜ் கிவ்ஸ் ஃபிஃப்டி கேஎம்பிஎல் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதலாமா ஸோ இங்கே பாருங்கள் இங்கே கனெக்டிவிட்டி டபிள்யூ எக்ஸ் வி இருக்காங்க இங்கே டிவி இருக்காங்க இங்கே எனக்கு டி கிரேட்டரா எக்ஸ் கிரேட்டரா இங்கே எனக்கு டி தான் கிரேட்டர் ஏன்னா எக்ஸ் இங்கே லெசன் சொல்லிட்டாங்க ஸோ டீ தான் கிரேட்டர் அப்போது இங்கே நான் எப்படி எழுதிக்கலாம் டி கிரேட்டர் தேன் எக்ஸு எக்ஸ் கிரேட்டர் தேன் வி இங்கே எனக்கு டபிள்யூக்கும் விக்கும் கனெக்ஷன் தெரியாது ஸோ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன் எக்ஸ் வி இங்கே ஒரு கனெக்ஷன் இங்கே பாருங்கள் யூ greater தன் டி அப்போது யூ டியை விடவும் எனக்கு கிரேட்டர் ஓகே யூ கிரேட்டர் தன் டபுள்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது எனக்கு இங்கே U greater தன் டபுள்யூ ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம அப்போ ஃபிட் இன் பண்ணலாம் இப்போ எனக்கு நாலு பேரோடது லிங்க் தெரிஞ்சிருச்சு இல்லையா எனக்கு இங்கே வி வரமாட்டாங்க அப்படின்னா எனக்கு U T எக்ஸ் வி இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக ஃபிட் இன் பண்ணியிருக்கேன் ஓகேவா எனக்கு இங்கே யூ கிரேட்டர் தன் டபுள்யூ யூ கிரேட்டர் தன் டி எனக்கு டபுள்யூ எங்கே வரலாம் எனக்கு யூ கிரேட்டர் தேன் டபுள்யூ இங்கேயும் வரலாம் டபுள்யூ அப்படி இல்லைனா இங்கேயும் எனக்கு டபுள்யூ வரலாம் ஓகேவா ஏன்னா இங்கே டபுள்யூ கிரேட்டர் தன் எக்ஸ் கிரேட்டர் தன் பி அப்போது எனக்கு இந்த ரெண்டு நடுலையும் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை டபுள்யூ எனக்கு இந்த யூக்கும் டீக்கும் நடுவில் டபுள்யூ வரலாம் அல்லது டீக்கும் எக்ஸுக்கும் நடுவில் டபுள்யூ வரலாம் இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது இப்போ இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க வீக்கு மேலே எத்தனை இருக்காங்களோ அதே இது எனக்கு டபிள்யூக்கு கீழே இருக்கும் வீக்கு மேலே எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க இப்போதைக்கு ஒன் டூ த்ரீ இருக்காங்க டபுள்யூ எப்படினாலும் எனக்கு வீக் மேலே தான் போறாங்க அப்போது எனக்கு வீக்கு மேலே நாலு பேர் இருப்பாங்க அதே மெம்பர்ஸ் எனக்கு டபிள்யூக்கு கீழேயும் வேணும் அப்போது இங்கே நான் டபிள்யூன்னு போட்டேன்னு வைங்களேன் ஸோ மேலே எனக்கு ரெண்டு பேர் வந்துடுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் U, யூடி எக்ஸ் வி இருக்குது ஓகேவா ஸோ இங்கே 3, 4, 5, இங்கே ஒருத்தர் தான் வருவாங்க இது ஒரு பாசிபிலிட்டி அப்படி இல்லைனா U, T, W, X, V இது இன்னொரு பாசிபிலிட்டி இப்போ எனக்கு V வீக்கு மேலே இருக்கிறவங்களும் டபிள்யூக்கு கீழே இருக்கிறவங்களும் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் சேமாக இருக்கும் வீக்கு மேலே எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ டபிள்யூ கீழ எத்தனை பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இந்த கண்டிஷனில் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகுது இங்கே சாட்டிஸ்ஃபைஆதான்னு பாருங்கள் டபிள்யூகே கீழ மூணு பேர் தான் இருப்பாங்க ஆனால் வீக்கு மேலே எனக்கு நாலு பேர் இருப்பாங்க ஸோ இந்த பாசிபிலிட்டி எனக்கு வராது இதுதான் நம்மளுடைய பாசிபிலிட்டியாக இருக்கும் ஸோ மிச்சம் யார் இருப்பாங்க யூவி டபிள்யூ எக்ஸ் டி தான் வந்து எனக்கு மிச்சம் இருப்பாங்க இல்லையா டீ இங்கே ஃபிட்இன் பண்ணியாச்சு இல்லை டி யூவி டபிள்யூ எக்ஸு ஒய் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க ஸோ எனக்கு ஒய் லாஸ்ட்டில் வருவாங்க

நமக்கு செவன்ட்டியை விட ஜாஸ்தியாக எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் செவன்ட்டி நைன் செவன்ட்டி சிக்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்போது எய்தர் ஏஆர் டி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் இஃப் த சம் ஆஃப் மைலேஜ் ஆஃப் வி அண்ட் யூஎஸ் ஒன் ஃபிஃப்டி சம் ஆஃப் மைலேஜ் ஆஃப் வி அண்ட் யூஎஸ் ஒன் ஃபிஃப்டி வாட் மைட் பி த மைலேஜ் ஆஃப் டபிள்யூ டப்ளியூவோட மைலேஜ் என்ன இதான் நம்மளுடைய கொஷின் சம் ஆஃப் மைலேஜ் ஆஃப் வி அண்ட் யூ வி எங்கே இருக்காங்க வி உடைய மைலேஜ் எனக்கு ஃபிஃப்டின்னு தெரியும் யூ உடைய மைலேஜ் எனக்கு தெரியாது என்னது ஒன் ஃபிஃப்டி மைனஸ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஆயிரும் எனக்கு ஹண்ட்ரட் இப்போ கொஷின்ல எனக்கு என்ன கேட்டிருக்காங்க வாட் மைட் பி த மைலேஜ் ஆஃப் டபிள்யூ டபுள்யூட மைலேஜ் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா கொஸ்டின்ல இல்லையா டபுள்யூட மைலேஜ் செவன்டி ஓகே அது இந்த கண்டிஷன்ல மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ யூவுடைய மைலேஜ் ஹண்ட்ரட் பி இது ஃபிஃப்டி அப்போது எனக்கு டபிள்யூட மைலேஜ் என்ன இருக்கும் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டிக்குள்ளே எது வேணால் இருக்கலாம் இல்லையா ஸோ ஹண்ட்ரட்லருந்து ஃபிஃப்டிக்குள்ளே எது வேணால் இருக்கலாம் டபிள்யூவோட மைலேஜ் இங்கே கரெக்டாக ஹண்ட்ரட் இருக்க முடியாது ஒன் டென் கிடையாது நைன்ட்டி ஃபைவ் இருக்கலாமான்னு கேட்டால் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கணும் ஸோ ஃபார்ட்டி ஃபோர் ஏன்னா எனக்கு டபுள்யூன்றது எங்கே வராங்கன்னு பாருங்கள் கரெக்டாக எனக்கு யூக்கு கீழே வராங்க ஸோ எனக்கு நைன்ட்டி ஃபைவும் இருக்கலாம் ஃபார்ட்டி ஃபோரும் இருக்கலாம் டபிள்யூடது ஓகேவா ஸோ எனக்கு நைன்ட்டி ஃபைவும் இருக்கலாம் இல்லை ஃபார்ட்டி ஃபோரும் இருக்கலாம் ஸோ இங்கே ஆப்ஷன் பின்னு கொடுத்துருக்காங்க எனக்கு நைன்ட்டி ஃபைவும் இருக்கலாம் ஃபார்ட்டி ஃபோரும் இருக்கலாம் ஏன்னா நைன்ட்டி ஃபைவும் இதுக்குள்ளேயே வந்துடும் இல்லையா ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி ஃபைவும் இதுக்குள்ளேயே வந்துடும் ஸோ அதனால் எனக்கு நைன்ட்டி ஃபைவ் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் செவன் பர்சன்ஸ் ஏபிசிடிஎஃப்என்ஜி ஆர் பார்ட்டிசிபேட் பார்ட்டிசிபேட்ட காம்படிஷன் இன் விச் ஈச் பர்சன் ட்ரிங்க்ஸ் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ் அண்ட் ரேங்க்ஸ் அக்கார்டிங்லி ஒன்லி டூ பர்சன் ரேங்கடு ஹையர் தேன் பி ஸோ எத்தனை பர்சன் எனக்கு செவன் பர்சன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ பர்சன்ஸ் ரேங்க்டு ஹையர் தேன் பி அப்போது எனக்கு இங்கே பி ஹூ ரேங்க்ஸ் லோயர் தேன் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பீன்றவங்க ரேங்க்ஸ் லோயர் தேன் டி அப்போ எனக்கு டி இங்கே வரலாம் அப்படி இல்லைன்னா டி இங்கே வரலாம் ஏ ரேங்க்ஸ் ஹையர் தேன் சி பட் லோயர் தேன் எஃப் ஏ ரேங்க்ஸ் ஹையர் தேன் சி பட் லோயர் தேன் எஃப்னா எஃப்ன்றவங்க ஏவை விட ஜாஸ்தி ரேங்க்குன்னு அர்த்தமா ஸோ எஃப் கிரேட்டர் தேன் ஏன்னு போட்டுக்கலாமா ஓகே தானே ஏ ரேங்க்ஸ் ஹையர் தேன் சி பட் லோயர் தேன் எஃப்னு சொல்லியிருக்காங்க அப்போ எஃப் ரேங்க் ஜாஸ்தி அதனால தான் எஃப் கிரேட்டர் தேன் அப்படின்னு போட்டிருக்கேன் இ ரேங்க்ஸ் ஹையர் தேன் ஜி ஸோ என்னது இ ரேங்க்ஸ் ஹையர் தேன் ஜி ஹூ டசன்ட் ஹையர் தேன் சி அப்படின்னு சொல்லிட்டாங்க இ ரேங்க்ஸ் ஹையர் தேன் ஜி பட் சியை விட கிடையாது அப்போது சி கிரேட்டர் தேன் இ கிரேட்டர் தேன் ஜின்னு எழுதிக்கலாமா நெய்தர் டி நார் இ ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு டி ரேங்க் ஃபஸ்ட்டு கிடையாதுன்ட்டாங்க அப்போ எனக்கு ரேங்க் டி இங்கே தான் வரப்போகுது ரேங்கோடைய டி ஓகே இயும் எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இயும் எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் கிடையாது நெய் இ நெய்தர் ரேங்க்ஸ் ஹையர் தேன் பி நார் ரேங்க்ஸ் லெஸ் தேன் ஏ ஸோ பியை விட ஹையராக எனக்கு இ இருக்க போகிறதில்ல ஏவை விட லெஸ் தேனாகவும் இருக்க போகிறதில்ல ஓகேவா ஸோ ஏவை விட லெஸ் தேனாகவும் இருக்கப்படல அப்படின்னா பிக்கும் ஏக்கும் நடுவில் தான் எனக்கு இ இருக்க போகுது அப்படின்னு அர்த்தமா அப்போது நான் பி இங்கே போட்டுக்கிறேன் ஏ இங்கேனா பிக்கும் கு நடுவில் தான் எனக்கு இ இருக்க போகுது ஸோ இப்போ இங்கே பாருங்க எஃப் கிரேட்டர் தேன் ஏ கிரேட்டர் தேன் சியா ஸோ இப்போ எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் எஃப் இங்கே தான் போட முடியும் இப்போ ஏவை விட எஃப் கிரேட்டர் தேன் ஏ சியை விட கிரேட்டர் தானா பட் சி கிரேட்டர் தென் ஈன்னு போட்டிருக்காங்க ஓகே அப்போது சி than தேன் இனால் நமக்கு என்ன வந்துடும் E வந்து இங்க வரும் சி than E E. இ than G ஜியும் கூட So E greater than G. இப்போ நமக்கு எல்லா கண்டிஷனும் எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா பாருங்கள் ஒன்லி டூ பர்சன்ஸ் ரேங்க் ஹையர் தேன் பி B. விட டூ பர்சன்ஸ் தான் Who ரேங்க்ஸ் லோயர் than D. D விட லோயர் ரேங்க் ஏ ரேங்க்ஸ் ஹையர் than சி ஏ ரேங்க்ஸ் ஹையர் than சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே என்னது ஏ லேங்க்ஸ் லோயர் தன் சீன்ற மாதிரி இருக்கா ஸோ இது ரெண்டையும் நம்ம மாற்றி பார்க்கலாம் ஸோ இங்கே ஏ இங்கே சி இப்போ பாருங்க ஏ ரேங்க்ஸ் ஹையர் தேன் சி அப்படின்றது கரெக்டாக வந்துடுச்சு பட் லோயர் தென் எஃப் எஃப் விட லோயர் தான் இ ரேங்க்ஸ் ஹையர் தேன் ஜி இ ரேங்க்ஸ் ஹையர் தேன் ஜி இங்கே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு

ஓகே இங்க எனக்கு இந்த கண்டிஷனில் தப்பா வருது இல்லையா எந்த கண்டிஷன் தப்பா வருது ஈ நெய்தர் ரேங்க்ஸ் ஹையர் தேன் பி நார் லெஸ் தேன் ஜி அப்போ எனக்கு ஏன்றவங்க இங்கே வரக்கூடாது ஈன்றவங்க தான் மேலே வரும் இல்லையா இ இங்க சி G. இப்படி போட்டாதான் தான் ஆகும் ஈ விட எனக்கு சாரி ஏவை விட இ என்ன ஆகாது லெஸ் தேனாக வராது இப்போ இங்கே பாருங்களேன் இ நெய்தர் ரேங்க்ஸ் ஹையர் தேன் பி பியை விட ஜாஸ்தி கிடையாது நார் லெஸ் தேன் ஏ ஏவை விட லெஸ் கிடையாது ஏவை விட ஜாஸ்தியாக தான் இருக்காங்க இ வந்துட்டாங்க த ஒன் ஹூ ரேங்க் செகண்டு இப்போது இந்த இடத்துல நமக்கு சி கிரேட்டர் தேன் இ அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சான் பாருங்கள் சி கிரேட்டர் தேன் இ ஸோ இங்கே இஏசிஜின்னு மாற்றிட்டோமா ஸோ அதனால ஒன்ஸ் அகேண்ட் செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா

ஸோ எல்லா கண்டிஷனுமே இங்கே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் விச் ஆர் ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் ரேங்க் ஃபஸ்ட்டு நமக்கு யார் ரேங்க் ஃபஸ்ட்டு பி தான் ரேங்க் ஃபஸ்ட்டு ஸோ ஆப்ஷன் பி ஸோ அடுத்தது இஃப் டி அண்ட் இ ட்ரிங்க் டுவெண்ட்டி ஒன் லிட்டர்ஸ் இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க ஒன் டூ ரேங்க்ஸ் தேர்ட் லோயஸ்ட் ட்ரிங்க்ஸ் செவன் லிட்டர்ஸ் தேர்ட் லோயஸ்ட் இங்கே தான் இல்லையா ட்ரிங்க்ஸ் செவன் லிட்டர்ஸ் இங்கே கொஷின்ல இப்போ என்ன சொல்லியிருக்காங்க போத் டி அண்ட் இ ட்ரிங்க் டுவெண்ட்டி ஒன் லிட்டர்ஸ்

ஏ எனக்கு செவன் லிட்டர்ஸ் ஓகே இங்கே இ அண்ட் ஜி தெரியணும்னா இங்கே டி எவ்வளோ எவ்வளோ அப்படின்றது தெரியணும் ஸோ இங்க டிஇ டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா ஏஜி லெவன் இயும் ஜியும் எங்க இருக்காங்கன்னு பாருங்க இ இங்க இருக்காங்க ஜி எனக்கு இங்க இருக்காங்க அப்போ இ எனக்கு செவன் லிட்டர்ஸ்க்கு மேலே தான் குடிப்பாங்க ஓகேவா ஜி எனக்கு என்ன பண்ணுவாங்க லெஸ் தென் செவன் லிட்டர்ஸ் தான் வந்து குடிப்பாங்க ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு என்ன வரும் இங்கே ஆன்சர் அபவ் செவன் லிட்டர்ஸ் வரும் ஸோ அபவ் செவன் லிட்டர்ஸ் எனக்கு நாலு ஆப்ஷன்லேயுமே இருக்குது ஆனால் இங்கே டுவெண்ட்டி ஒன் லிட்டர்ஸை விட ஜாஸ்தி வராது ஓகேவா ஏன்னா இ பிளஸ் ஜி நமக்கு என்ன வரும் இ பிளஸ் ஜி இ இங்கே இருக்காங்க ஜி இங்கே இருக்காங்க இங்கே செவன் லிட்டர்ஸ் இடைய லிட்டர்ஸ் நம்ம இங்கேருந்து கண்டுபிடிச்சோமா இ அண்ட் ஜி எவ்வளோன்னு தெரியல ஸோ இடையேது ட்வெண்ட்டி ஒன்னை விட கம்மியாக தான் இருக்க போகுது ஓகேவா டுவெண்ட்டி ஒன்னை விட கம்மியானால் எனக்கு ஃபிஃப்டீன் இருக்கலாம் செவன்டீன் இருக்கலாம் தேர்ட்டீன் இருக்கலாம் ஃபோர்டீன் இருக்கலாம் இ ஓகே பட் ஆனால் எனக்கு லெஸ் தென் செவன் தான் இருக்க போகுது ஸோ டுவெண்ட்டி ஒன் லிட்டர்ஸில் எனக்கு லெஸ் தென் செவன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் நம்ம இங்கே லெஸ் தேன் செவன் எடுக்கிறோம் ஜி வந்து லெஸ் தேன் செவன் ஸோ அதனால லெஸ் தேன் செவன் எடுக்கிறோம் இ வந்து கிரேட்டர் தென் செவன் ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு செவன் செவன்னாலும் ஃபோர்டீன் லிட்டர்ஸ் வரணும் இல்லையா ஸோ நமக்கு ஆப்ஷனில் எங்கே ஃபோர்டீன் லிட்டர்ஸ் இருக்குது ஆப்ஷன் டீல இருக்குது எனக்கு நியர்பையா தேர்ட்டீன் லிட்டர்ஸும் இருக்குது ஃபோர்டீன் லிட்டர்ஸும் இருக்குது ஓகே ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா தேர்ட்டீனும் வரலாம் ஃபோர்டீனும் வரலாம் ஸோ போத் ஆப்ஷன் சி டி ரெண்டும் சேர்த்து தான் வரும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்குவோங்க ஏன்னா இங்கே நமக்கு இஜி கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம அசம்ஷன்ல எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால பார்த்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா இந்த கொஷின் ராங் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே மார்க் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் வாட் இஸ் த பாசிபிள் அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் ட்ரங்க் பை சி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் குடிச்சிருப்பாங்க சி வந்து செவன் லிட்டரை விட கம்மியாக குடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ செவன் லிட்டரை விட கம்மியாக அப்படின்னா நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க செவன் பர்சன்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரன்னிங் ரேஸ் சச் தட் ஈச் பர்சன் ரன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ் ஒன்லி டூ பர்சன்ஸ் ரன்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் தென் ஆர் ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை பேர்சன்ஸ் இருக்காங்க செவன் பர்சன்ஸ் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ பர்சன்ஸ் ரன் மோர் டிஸ்டன்ஸ் தென் ஆர் அப்போது ஆர் இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டூ பர்சன்ஸ் நிறைய ஓடி இருக்காங்க ஓகே ஹூ ரன்ஸ் லெஸ் தென் எம் எம்மை விட ஆர் கம்மியாக தான் ஓடி இருக்காங்க எம் எனக்கு இங்கே வரலாம் அப்படி இல்லைனா இங்கே வரலாம் ஓகேவா க்யூ ரன்ஸ் மோர் தென் ஓ க்யூ ரன்ஸ் மோர் தென் ஓ பட் லெஸ் தேன் என் இல்லையா ஸோ அதனால என்னை விட லெஸ் அப்போது என்னை விட கிரேட்டர் தேன் என் என்னது ஹூ டசன்ட் ரன் மோர் தென் பி என் பியை விட ஜாஸ்தியாக ஓடலை ஸோ அப்போது என் பியை விட ஜாஸ்தியாக ஓடலை அப்போ என் லெஸ் தென் பியா ஓகே தானே எஸ் டஸ் நாட் ரன் மோர் தென் ஓ எஸ் டஸ் நாட் ரன் மோர் தென் ஓனா ஓ தான் வந்து கிரேட்டர் தன் எஸ்ஸா அப்போது எனக்கு ஓ கிரேட்டர் தன் எஸ் வேறஸ் பி டஸ் நாட் ரன் ஃபார் த ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் பி வந்து எனக்கு ஹையஸ்டு டிஸ்டன்ஸ் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே த ஒன் ரன்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் ரன்ஸ் ஃபார் எயிட் கிலோமீட்டர் ஸோ செகண்ட் ஹையஸ்ட் எனக்கு என்னது எயிட் கிலோமீட்டர் ஓடுறாங்க வேறஎஸ் த ஒன் ரன்ஸ் செகண்ட் லோயஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர் ஓகே இப்போ இங்கே இருக்கிற டேட்டா வச்சு ஃபில் பண்ணிடலாமா என் கிரேட்டர் என் இப்போ நமக்கு தெரிஞ்சதில் யார் கிரேட்டர் பி தான் கிரேட்டர் ஓகே பட் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பி டஸ் நாட் ரன் ஃபார் ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது எனக்கு இங்கே எம் வருவாங்க இங்கே பி வருவாங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிடலாமா கியூ ஓகே ஸோ அம் வித் ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் ரன்ஸ் த தேர்ட் லோயஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தேர்ட் லோயஸ்ட் டிஸ்டன்ஸ் யார் ஒன் டூ த்ரீ தேர்ட் லோயஸ்டில் எனக்கு ஓடுறது கியூ தான் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஓகேவா ஸோ இதோட நமக்கு டெஸ்ட்டு கொஷின் டிஸ்கஷன் முடியுது நம்மளுடைய சிலபஸும் வந்து நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ க்ளாஸஸ் தான் இருக்கும் அதுலேயே என்ன பண்ணுவோன்னா ஒரு கிளாஸ் ஒரு ரெண்டு கிளாஸ்ல தான் நம்ம என்ன பார்ப்போம்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கும் பேர் டெஸ்ட் மிஷின் இன்புட் அண்ட் அவுட் புட் இதெல்லாம் தான் நமக்கு பெண்டிங் இருக்கிற டாபிக் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம ரீசனிங் செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ஸோ கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு ஹால் டிக்கெட்டும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் த்ரீ டூ எயிட்டீன்த்துக்குள்ளே எக்ஸாம் டேட் இருக்கும் ஸோ ஹால் டிக்கெட் இன்னும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க next class la baglam thank you